அடுத்ததாக செம்மாரி நாவல் குறித்து சிறப்புரையாற்ற திரு நெல்லை கண்ணன் அவர்களை அழைக்கிறேன். அதற்கு முன்னதாக அவர் பற்றின ஒரு சின்ன குறிப்பு. திருநெல்வேலியில் பிறந்த இவர் நாடறிந்த நல்ல பேச்சாளரும் சிந்தனையாளரும் ஆவர். திருவள்ளுவனையும் பாரதியையும் கம்பரையும் நெஞ்சில் ஏந்திய தமிழ் கடலாவார். காமராஜர் உட்பட அக்காலத்திலிருந்த பல அரசியல் தலைவர்களோடு நெருங்கி பழகியவர். சமீபத்தில் இவருக்கு மத நல்லிணக்கண விருதும் வழங்கப்பட்டது. தமிழ் கடல் என்ற அடைமொழிக்கேற்ப நாடு கடந்து ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற இடங்களிலும் இவர் தமிழ் உரையாற்றி தமிழ் ஒளியை பாய்ச்சிருக்கிறார். இப்பொழுது செம்மாரி நாவல் குறித்து சிறப்புரையாற்றுவார். இவரா எனக்கு மின்னஞ்சல்ல ஒரு தடவை எழுதினார், நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் ஐயா, அதை வந்து வெளியிடணும். நான் இந்த மாதிரி காரியங்களுக்கு போறதில்லை, ஏன்னா அந்த புதுமை பித்தன் எனக்கு மாமனார். உங்களுக்கு கேட்டீங்களா, காசு பிள்ளைன்னு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒரு பெரிய மேதை, அது என்னுடைய மாமா. எங்கள் தந்தையார்கிட்ட வந்து கீவா ஜனாலும் கை கட்டி தான் நிற்பார். கிருபானந்த் வாரியார் அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா கேட்க வருவாங்க. இப்போ வந்தோடனே சமுரா சொல்லிச்சு இந்த பில்டிங்கில் அரசியல் எதுவும் பேசிடக்கூடாதுன்னு. அப்போ தான் நான் நினச்சேன், நான் காமராஜிட்ட வளர்ந்தேன், இப்போ அந்த மாதிரி பேசுறதுக்கு ஒழுக்கமான அரசியலே இல்லை, நான் எப்படி பேசுவேன் இல்லையே. ஆனால் ஒரு விஷயம் தலைஞ்சிட்ட சொல்கிறேன், நாம விலகி இருந்தாலும் அரசியலில் மூட இருக்கும். ட்ரம்ப் ஏதாவது பண்ணால் அது நம்மளை பாதிக்கும், யார் பண்ணால் அது வந்து அதான் உலகம். ஒரு அரசியலே அரசியல் இருக்குது, என்ன சொல்கிறீங்க? அப்புறம் இந்த நூல் வந்தவொடனே முழுதும் படித்தேன். நல்ல தமிழ் பெயர்கள் வச்சுருக்காரு. நதியாள்னு ஒரு பெண்ணுக்கு பேர், அந்த மீன் பிடிக்கிற பெண்ணு, சரிங்களா? சிம்மாரி வந்து அந்த ஆடு மேய்க்கிற குளத்தில் பிறந்தவன், அது இடையறையும்பாங்க, அந்த குறிஞ்சி பகுதியில் இருந்தவங்க. அங்கே தான் கண்ணன் வளர்ந்தான்னு பாரதம் சொல்லுது. படிக்கும்போது இந்த தமிழ் பெயர்கள் எனக்கு வித்தியாசமானது, நதியாள், அந்த பெரிய சிற்பியினுடைய தாயார், அப்புறம் அந்த நகலன். இந்த பையன் ஆடுபுலி ஆட்டத்தை மரத்துலேருந்தே பார்த்து படிச்சிருக்கான், பார்த்து அப்சர்வ் பண்ணி அது பிறகு இன்ட்ரெஸ்ட் ஆகி இல்லை, அதில் அதை பார்த்துட்டு இருக்கனாலே அவனுடைய ஆடுகளை பூரா ஒரு ஆடு மூணு பேரை புலி வந்து அடிச்சுட்டு போயிருக்கு, அதில் ஒரு குட்டியை தான் மரகதம்னு இவன் தூக்கி வளர்க்குறான். கரெக்ட், அந்த குட்டியை படிச்சிருக்கேன்னு தெரியுதா உங்களுக்கு? ஏன்னா இப்போ நிறைய பேர் படிக்காமலே ஒரு நூலை ஆராய்ச்சி பண்ணிட்டு போயிடுவான், நான் வேறு அதுக்கு தலைமை தாங்குவேன் என் தலையெடுத்து. அப்போ என்ன பண்ண, நான் கேட்டுருவேன், தமிழ்நாட்டில் எனக்கு ஒரு கெட்ட பேர், ஐயா உடனே குறுக்கிட்டுருவார், தப்பும்பார். நான் என்ன சொல்கிறேன், அதுக்கு தானே என்ன தலைவராக வச்சுருக்கேன், தப்புனா சொல்லணும்ல. நான் மண்ணாக இருந்தோம்னா அந்த மாவட்ட நீதிபதிக்கும் எனக்கு என்ன வித்தியாசம் இருக்கும், அவங்க மண்ணாக தான் இருக்கான். நம்ம என்ன பண்ணேன், அதனால் படிச்சுட்டே இருந்தேன். ஒன்றும் கிடையாது, இவங்க மாதாளிபுரத்துக்கு மனைவியோட மக்களோடையும் போகிறாங்க, ஒரு கல் மேல் நிற்கும்போது அந்த கிழவன் சத்தம் போடுறாரு, அப்புறம் பார்த்தா அது ஆடு புள்ளியாட்டு. அங்கேருந்து ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்கும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு சினிமாவுக்கு அவர் எழுதியிருக்காருன்னு என்னுடைய சிந்தனை. உண்மையில சினிமா வருதான்னு அதான் நான் படிச்சுட்டு நான் சொன்னேன். அப்போ நான் என்ன நினைச்சேன்னு சொல்லி உண்மையை சொல்லி அதுதான் என் பழக்கம். இவரையும் சினிமாவுக்கு எடுத்திருக்கான்னு நினைச்சேன். இந்த நல்ல எழுதுகிற பிள்ளைய சினிமாக்கு எடுத்துட்டு பார்த்தீங்களா? இல்லை அதுக்கு எடுத்துடும். இப்போ என் பிள்ளை பெரியவனே, அவன் ஐஎஸ் எழுத சொன்னேன். அதுமே வணிகவியல் படிச்சுட்டு ஒரு நாள் நேட்டம் நான் சினிமாவுக்கு போகிறேன். நான் சொன்னேன், சினிமாவில் ஒரு வேட்டி நான் சுவாரஸ்யெல்லாம் பண்ண மாட்டேன். பாலமகேந்திரன் வர சொல்லியிருக்காங்கண்ணா, அப்போ தான் பாலா பாலமகேந்திரன் வெளியே வரான். பாலாவும் எனக்கு வேண்டிய பிள்ளை, இவன் போனால் அப்போ தான் பாலமகேந்திரன் சதிலீலாவதி படம் எடுத்தார். இவன் தான் போய் கோவை சரளாவில் போடணும்னு இருக்கான் இவன். அவர் பாலமகேந்திரன் சரளாவை போய் கமலுக்கு துணையாக பட சொல்லியே, நீங்கள் போடுங்க சார். அப்புறம் பெரிய இதாகிடுச்சு. சரளா ஒரு தடவை ஏர்போர்ட்டில் பார்த்தோம்னு சொன்னான், மாமா மச்சான் என்னை பெரிய அடக்கி விட்டார் நைட்டுக்கு, எனக்கு ஒன்றும் தெரியாது, அவன் சினிமாக்காரன் அவர்கிட்ட கேட்டுக்க. அது நல்லா இருந்தது. அப்போந்தான் இவர் அப்புறம் இந்த ராமன் அப்துல்லான்னு ஒன்று பண்ணாங்க, நல்லா நாகூர் அனிஃபாபாய் பாட பண்ணார், உன்மதமா என்மதமா. கரெக்ட். அப்புறத்தை இளையராஜா சொல்லியிருக்காரு, யார் தெரியுமா தமிழ் கடலையா அப்பா என்னோடனே, அவர் இவனை கெட்டி பிடிச்சிட்டு அப்பா என் பாட்டெலாம் என்ன மாதிரியே படவங்க தாண்டிருக்காரு. இவனுக்கு என்ன வருத்தம், எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லான், உங்கள் பாட்டையெல்லாம் கேட்பேன்னு சொல்லி அந்த சாய்வு தாடியை வச்சு என் மூஞ்சி பூரா தேய்ச்சிட்டாரு அப்படின்னு. அப்புறம் நாகூர் அனிஃபா திருநெல்வேலிக்கு வந்தோன்னே கேட்டாங்க, கெட்டி பிடிது இவ்வளோ பெரிய தடை வச்சு அவனையும் கெட்டி பிடித்தேன். அதனால் நிறைய அவர் அது நீங்கள் சொன்ன அருமையாக சொன்னீங்க, நீங்கள் அந்த படம் எடுக்கனால அந்த சினிமா மாதிரியே தான் அதை முழுமையும். அது என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா,
மொத்தமாக ஆடுகள் சேர்ந்தால் புலியை எதிர்த்துற முடியும். இதை எழுதிட்டே நான் அரசியல் பேசாதங்க இருக்கு. அது என்னையா அதுல அரசியல் தானே இருக்கு. என்ன தனஞ்சேன் இந்த ஏழை மக்கள் மொத்தமா திணட்டான எந்த புலி நிக்க முடியும்? மாணவர்கள் ஒண்ணு தின்றாலே வேற ஒண்ணு மெரினால காத்து வாங்கக்கான காலம் போயிடுது. ஒரு காலம் போராட்டம் போராட்டம் தான் போலீஸ் அங்கே நிச்சான் வந்துடக்கூடாது. அரசியல் இல்லாம வாழ முடியாது. நாங்க காமராஜரோட காமராஜர் என்ன நேர்மைன்னா, தமிழ்நாடு சங்கீத அகாடமிலேருந்து அவர் வந்து கூப்பிட்றாங்க, நாங்கள் சின்ன பிள்ளைகள கூட இருக்கோம். என்ன அப்படிங்க இந்த சங்கீத சபாலேருந்து விழா நடத்துகிறோம் வரணும் உடனே சிரிக்காது. இந்த ததறினான் ததறினான்னு பாடணும்ல அதுக்கு தானே வெங்கட்ராமன் என்ன கூப்பிட்டு போய் எனக்கு என்ன தெரியும் இல்லை. இப்போ அப்படி இல்லை, ஒன்றுமே தெரியாமல் வந்து சங்கீத மேடையில் பேசாமே ஒரு இடமும் தெரியாது. காம்போதியில் என்ன இருக்குன்னு இந்த ராகத்தை பத்து பேரை படித்து வந்து விட்டுருவான். அவர் காமராஜ் தெளிவாக இருக்கும், வெங்க ஐயா வெங்கட்ராமனை கூட்டு போ, இல்லை சுப்புரமணியத்தை கூட்டு போ, எனக்கு என்னடா தெரியும் இல்லை ஒரு மண்ணும் தெரியாது போ. அந்த நேர்மை படித்த உடனே நான் தான் பார்த்தேன். இன்னொன்று இந்த புத்தக வடிவமைப்பு, என்னுடைய புத்தகம் ஒன்றை கூட எந்த பதிவு தரக்கும் கொடுக்கல. 12 புத்தகம் வந்துருக்கல, நான் தான் உட்காந்து தயார் பண்ண. அது அழகாக இருக்கணும். நீங்கள் இங்கே வரும்போதெல்லாம் அந்த பேர் இந்த அறிவுமதியும் இருக்காங்க, அறிவுமதி முத்துக்குமார் பழனி பாரதி ஜெயந்தா எல்லோரும் வந்துடுவானுங்க. அப்போ தான் ஒரு தடவை நான் முதல்ல புத்தகம் எடுத்துகிற இந்த பழனி பாரதி பயிலால். அப்போ அந்த காசி ஆனந்தன் நறுக்குகள் எழுதியிருக்காரு, நீங்களும் எழுதணும்னா சரி சொல்கிறேன் எழுதுன்னு. அதான் அறிவுமை சொல்லுவான், எங்கள் அப்பா உட்காந்தே கவிதை சொல்லிட்டு வரணும். மற்ற பேர் கவிதையை செய்கிறானே மன்னிச்சுக்கணும். அதுக்கு ஒர்க் ஷாப்னு வச்சுருக்கேல, கவிதை பட்டறை கூத்து, அது என்ன ஆணி வச்சு முடிக்கிறதா? கவிதை உள்ளே வந்து கம்பனை படிச்சிருந்தா, திருவாசகம் படிச்சிருந்தா, திருவாய்மொழி படிச்சிருந்தா கவிதை. அப்போ நான் சிரிச்சுக்கிட்டே அவன்கிட்ட பழனி பாரு இவன் எல்லாம் இருக்கான் காதல் கவிதை 65 வயசில் எழுத சொல்லுவானே, ஏல இப்போ எப்படி எழுதுறதுன்னு. அப்போ நான் இப்போ பிறகு சொன்னேன் ரீவைண்ட் பண்ணி தான் எழுத முடியும் எழுதுன்னு. முதல் கவிதை சொன்னேன், நீ கோலம் போட வருவதனை பார்க்க சூரியன் வருகிறான், அதனை இவர்கள் காலை என்கிறார்கள், மீண்டும் ஒரு முறை பார்த்தால்தான் மறைவேன் என்கிறான், அதை இவர்கள் மாலை என்கிறார்கள். அப்போ இந்த தபு சங்கன் ஒரு பேர் அவளுவிடம் நிறைய காதல் கவிதை எழுதுவான், அவனும் நின்றுருந்தான். அப்பா நீங்கள் எப்படி எழுந்தா நான் என்ன பண்ணேன்னா இதிலே திருடி எழுதிட்டு போவேன். அது கொஞ்சம் எல்லாத்தையும் தான் பண்ணிட்டுருக்கான் பண்ணுன்னு. இந்த சினிமாவில் கவிதை எழுதுவன் எங்கே திருடான்னு எனக்கு தெரிஞ்சிடும் இலக்கியம் படித்ததுனால. அது சொன்னால் இப்போ ஒரு பெரிய கவிஞர் இருக்கா அவன் உடனே அழுதுருவான், ஃபோனை கூடும் ஐயா அம்மா இல்லை நீ குறுந்து வயலில் திருடி இருக்க இல்லை உண்மையை சொல்லு. கண்ணதாசன் எழுதின பாட்டே திருடிட்டானுவோம். இப்போ பாஸ் ஒன்று ஒரு படம் வந்து எம்ஜிஆர் நடித்தார், எம்ஜிஆர் செத்து போகிற மாதிரி காமிச்சா அந்த படம் சக்ஸஸ் ஆமா தமிழ்நாட்டில். அவர் கட்ட ஒன்றா நடித்தாலும் பாமர் மேனை கொண்டுட்டு கட்ட ஒன்று தப்பிச்சுடுறா, அப்படி எடுத்தால் தான் பார்ப்பான் அந்த ஊரில். அதில் அவர் செத்த மாதிரி கவிச்சும் படமே போயிட்டு. அதில் ஒரு பாட்டு இருக்கும், ஜல் ஜல் ஜல்லின்னு சலங்கை ஒலி சில சில சிலவனுக்கு அலைகளே சரோஜாதேவி பாட்டு வருவான். அவன் தான் திருடன் என்று இருந்தேன், அவனை நானும் திருடி விட்டேன், முதல் முதல் திருடும் காரணத்தால் முழுசாய் திருட மறந்து விட்டேன். இது அப்படியே காலமெல்லாம் காதல் வாழ்க்கையில் இப்போ இருக்க ஒரு பெரிய கவிங்க அப்படியே எழுதிட்டான். தினமணியில் விமர்சனம் வருது அருமையான வரிகள், சம்பந்தம் செட்டியார் எழுதிட்டு ஃபோனில் கூட்டேன். அவருக்கு நான் ஃபோன் பண்ணாலே போய்டுவோம், என்ன என்னன்னாரு, டேய் அவன் உங்கள் செட்டியார் தான் திருடிருக்கான் ஏன் அந்த படம் அவன் சொல்ல. நான் சினிமா விமர்சனம் நான் எழுதுனா அந்த பாட்டை கொடுத்தாரு. அவன் சின்ன பிள்ளை பாசம் படம் வந்தார். நான் என்ன சொல்லேன், பொய் பண்ணாதீங்க, அதுதான் இதில் ரசித்தேன். நல்ல அமைப்பு புத்தக அமைப்பு. அப்புறம் அதில் அந்த செய்தி படித்தேன், அவருடைய சிறுகதையில் படித்து நீங்கள் குறும்படமாக எடுக்கணும்னு சொன்னீங்கன்னு. கலை வடிவத்தை ரசிக்கப்படணும் எனக்கு. அவருமே அவருக்கு அவர் மனைவி அவங்க அப்பா அவங்க அம்மா இந்த குடும்பமே அவரோட இருக்கு பாருங்க. எல்லாருமே சில வீட்டில் இதெல்லாம் இந்த மாதிரி யாராவது எழுத கெடுத்தாங்க என்ன சொல்லலாம் தெரியுமா, நல்ல வேலையில் இருக்கான் ஐயா அப்படின்னு லூசுத்தனமாக ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான் பாங்க. குடும்பம் கிழத்தப்படும் லூசுத்தனமாக இவனை எவன் புஸ்த புத்தகத்தை சொன்னான்னு கேட்பான் அந்த உணர்வு. அப்புறம் அந்த தமிழ் எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சது. அந்த தமிழ் அந்த மீன் பிடிப்பதில் அந்த பையனும் யார் செம்மாரியும் அவன் நான் அவங்களுக்கு வரல என்ன செம்மாரின்னா செம்மறி ஆட்டம் நினச்சேன். பட்டுக்கோட்டை எழுதியிருப்பான், சாஞ்சா சாயிற பக்கமே சாயிற செம்மறி ஆடுகளா உங்கள் சாயம் வெளுத்து போச்சு பழைய ஆடுகளால். 39 வயசில் இருந்துட்டான் வைங்களேன், என்ன யாரும் பெரியாள்னு சொன்னால் நான் சொன்னேன் இல்லைம்ப என்னென்ன பெரியாள் பூரா 39 வயசில் இறந்துட்டான் நான் இன்னும் இருக்கேன்னு. நிறைய படி இன்னொன்று சொல்லேன் தம்பிக்கு, நிறைய படிக்கும். வென் யூ ஆர் ட்ரை டு ரைட் உங்கள் வேலை படிக்கும், இன்னும் தெரிஞ்சுக்கணும். நான் சும்மா எல்லோரும் மாதிரி பாராட்டு போக மாட்டேன், அதையும் சொல்லிடுவேன். எனக்கு எது துணதோ அதை சொல்லிடுவேன். நல்ல அதிகாரியாக இருக்கிறே சம்பாதிக்கிறீங்க எல்லாம் சேர்தான், ஒரு புத்தகத்துக்கு எவ்வளோ செலவாகும்னு எனக்கு தெரியும்.
புரியுதா? இதுக்கே ஒரு 50 ரூபா இருக்கும், சரிதானா? என்னுடைய புத்தகங்கள் போனால் நான் தான் அப்படியே பழனியப்பா பிரதேசத்துல ஒரு புத்தகம் வாங்கி போட்டாங்க, போட்டோன்னு என்ன திருப்பி கொடுத்துருங்க, நானே போட்டுக்கிட்டேன். அவங்க போட்ட அமைப்பே எனக்கு பிடிக்கல. சுப்பியானந்தும் செல்லகணனும் பல செல்லப்பணம் கேட்டாங்க, நான் போட்டுக்கிட்டேன். நான் அது ஒவ்வொன்றும் ரசிச்சுச்சு. இந்த காதல் சேவர் கல்லைங்கிற புத்தகம் போட்டதில் மலேசியாவில் மட்டும் அந்த புத்தகம் 1000 புத்தகம் விற்றுது. விற்றுது மலேசியாவில் 4 பிள்ளைகள் டாக்டரேட் வாங்கியிருக்காங்க அந்த புத்தகம், அந்த புத்தகத்தை வச்சு. ஆனால் நான் படிக்கலை அப்படின்னு சொல்லி, ஐயாவது படிச்சிருக்காரு. நான் 10ஆம் கிளாஸ். ஆனால் 10ஆம் கிளாஸில் நான் பாஸ் ஆனதை விழாவாக கொண்டாடினாங்க எங்கள் வீட்டில். எங்கள் அப்பா சொன்னாங்க, இப்படி நம்பிக்கை திரும்ப பண்ணிட்டேன்னாங்க. என்ன உங்கள் ஹெட்மாஸ்டர் என்கிட்ட உறுதியாக சொன்னாங்க நீ பாஸ் பண்ண மாட்டேன்னு. நான் சொன்னேன் அந்த ஆள் நல்லாளுங்கப்பா. இப்படி ஆனால் எங்கள் தந்தையார் அப்போ சொன்னாங்க, இந்த வீட்டில் எல்லோரும் பெரிய அதிகாரியாக இருப்பான், ஆனால் அவ்வளோ பேரும் ஓன் பேர் சொல்லி தான் அறிமுகப்படுத்தானோடய, அவன் பேர் சொல்லி நீ அறிமுகமாக மாட்டேன், வாக்கில் வேணான் இருக்கான், அஞ்சில் கேதுவும் போதும் இருக்கான், பெரிய ஞானகாரனாக இருப்பான், எழுதுனெல்லாம் வெற்றி அடையும்னு அவங்க சொன்ன அந்த தந்தை தான் இவர் தான். இப்போ அவங்க அப்பா வந்திருக்காங்க, அம்மா வந்திருக்காங்க. இந்த மாதிரி விழாக்களுக்கு தாய் தந்தையும் நம்ம நாட்டில் வரவே மாட்டாங்க தெரியுமா? கேட்டால் வீட்டில் போய் கேட்டச்சுன்னா அவன் இதே சொல்லியை அலையினாமையா, அதுவும் புத்தம் போடணும்னா அது போடணும், நான் தான் சொல்லும் தாயத்தை போகிறான். எந்த கலைஞனையும் இந்த நாடு கருக்கத்தான் செய்யும். குடும்பத்தில் அண்ணன் சத்தம் போடுவான், அம்மா சத்தம் போடுவாள், கொண்டாடி சொல்லுவாள், இவனை மாதிரி விளங்காதவன் கட்டி நான் வீணாக போயிட்டேன் நம்ம ஆவா. என்னென்ன எப்போ மாத்தாலும் எழுதுவேங்க, படம் எடுக்க நாடு அப்படி பண்ணிட்டாங்க. எனக்கு நல்ல தாயும் தகப்பன் அது மாதிரி அவங்கள அவங்க அப்பாவும் அம்மா பார்த்தா சந்தோஷமாக்கு, சரி இந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக இருக்குது. அப்புறம் இந்த தனஞ்சயன்கிற பேர் மேலே எனக்கு ஒரு காதல் உண்டு. அந்த நடன கலைஞர் ஒருத்தவன்ல தனஞ்சயன், அவர் கண்ணு தான், அவர் ஆடும்போது எப்படி இருக்கும் பார்க்கும்போது ரொம்ப நல்ல. நான் என்ன சொன்னேன், அடுத்தது எழுதும்போது இன்னும் இன்னும் படிக்கணும். இப்போ நீங்கள் ஆடு விளையாட்டை பற்றி எழுதிட்டீங்க, நான் படிக்கும்போது எனக்கு என்ன, நான் திருநெல்வேலி மாவட்டம் பார்த்தா அங்கே ஆடு விளையாட்டம்னா அறுவாள் தான், அதிலே போட்டுருவோம். ஆடு விளையாட்டத்தில் தோத்தா 7 பேர் தெரியும், அன்னைக்கே போட்டுருவோம். அறிவால் சிறந்தவர்கள் பூராம் எங்கள் மாவட்டத்தில் தான் பிறந்தான், அறிவாளோடு பிறந்தவனும் என்கிட்ட வந்து நிற்பான். இல்லை என்னமே இல்லை நல்லா தானே இருந்தேன், ஏன் வெட்டினேன்னா 6 மாதம் ஆச்சு மாமா, தொழில் மறந்துடக்கூடாது. வெட்டுறதும் அவனை தொழில் தொழில் எஸ்பி ஆண்ட தான் கேட்பார், அவனை வர சொல்லுங்க பாரு, எங்கள் வாரம் வர சொல்லேன், அடிக்கடிக்கப்படாது. அவன் என்ன சொன்னான் என்கிட்ட, எல்லா நம்ம ஊரில் எல்லாரையும் கும்பிட்டையா, ஒருத்தர் கூட என்னை கும்பிடல, என்னை அன்பாக வச்சுக்கல, ஒருத்தனை வெட்டினவுடனே எஸ்பி என்ன மாப்பிளாஞ்சாரு, அவன் அன்புக்கு ஏங்கியிருக்கான். நீங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கீங்க, நிறைய பார்க்குறீங்க, இதெல்லாம் பார்த்தேன். அந்த படகுல போகிற பொழுது அந்த நதியால் கவனுக்கு உன்னோட காதல் வர்றது, உங்கள் உணர்வு ஜாதிக்கு அப்பாற்பட்டதுங்க அதானே. நீங்கள் செம்மறி என்பது நீங்கள் நான் வாகனத்தில் பயணம் பண்ணுறோம் பெரியார் மாதிரி தமிழ்நாடு போகிறான், இந்த ஆடில் வெள்ளாடு வேறு செம்மறி ஆடு வேறு மொத்தமாக வந்து விழுந்துடும். அதைத்தான் பட்டுக்கோட்டை எழுதுனாப்பா, சாஞ்சா சாயிர பக்கமே சாயிர செம்மறி ஆடுகள். அவன் அந்த காலத்தில் எதுக்கு எழுதுனான்னு எனக்கு தெரியும். இவங்க சாயம் வெளுத்து போச்சு பழைய ஏடுகளாக இருக்கும், அதை பார்க்குறேன் ஒவ்வொரு இடத்துல. அந்த அதில் போகிறது, அப்புறம் இந்த குகன் கையை வெட்டுறது, அதனால ஒரு பெரிய போர் வர்றது கேட்டிங்கன்னா, அதாவது தேவையில்லாதக்கெல்லாம் போர் புரிவாங்கிறது அப்பவுமே தெரியும். என்னை மன்னிச்சுக்கணும், உங்களெல்லாம் பெரியவங்க படித்தவங்களெல்லாம் வச்சுட்டு சொன்னேன். இல்லை சார், இல்லை நம்ம சங்க இலக்கியம் பூரா பிராடியா சொன்னால் பெரியாருக்கு அப்புறம் நான் தான் சொல்லணும் தெரியுமா? புறநானூறு அகநானூருக்கு பற்றில படு பொய் கலிங்கது பண்ண ஒரு பாட்டு எழுதியிருக்கான், படை வீரர்கள் புரட்டு போனாங்களாம், முதல் படை வீரன் ஒரு பனம்பழத்தை போட்டு போயிட்டானான், கடைசி வீரன் வந்து அது மரமாக வளர்ந்து அதில் பனம்பழம் பறித்து சாப்பிட்டானான். அந்த காலத்தில் ஜனத்தோட இருந்திருக்குமா ஐயா? அப்போ நான் புலம்புறம் போய் தானே சொல்லியிருக்கேன், ஒன்றும் கிடையாது. புலவன் பட்னியாக இருந்திருக்கான், ராஜாட தான் சோறு இருந்திருக்கு, போய் தானே இருந்தேன் ராஜா பற்றி பெரியார் சொன்னான். என்ன சொன்னேன், உண்மை இருக்கட்டும், புதுமை பித்தனை மாதிரி எழுதுங்க. உண்மையால் பக்கத்தில் நான் எழுதின பொன்னகரம் இன்னைக்கும் உயிரோடு இருக்கு. ஜெயமோகன் என்கிட்ட பிரியமாக இருப்பான், நான் நேருக்கே சொல்கிறேன், அந்த புத்தகத்தை கொண்டு கொடுத்தான். நான் என்ன இல்லை, இது படித்தா செத்து போயிருவேன் கொண்டு போயிருக்கேன், ஒன்றுமே சொல்ல மாட்டான். இந்த விஷ்ணுபுரன் ஒரு 8000 பக்கத்துக்கு எழுதியிருக்கான். நான் என்ன இல்லை, புதுமை பத்தம் உன்னையால் பக்கத்தில் ஒரு கதை எழுதுனா அது இன்னும் உயிரோடு இருக்குது, இவ்வளோ நீளத்துக்கு என்ன எழுதியிருக்கேன், உருப்படியாக தான் எழுதுப்போ. எனக்கு இவர் மேலே என்ன நம்பிக்கைன்னா இவரால் என்ன எழுத முடியும், அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய படிப்பு பறித்து ஒரு பொறுப்பில் இருக்கிற எழுதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது எங்கள் ஊரில் முடியவே முடியாது. புதுமைப்பித்தெல்லாம் அவ்வளோ சீரழிஞ்சிருக்கார் அவப்பாட்டே. அவப்பா அவள் அப்பாவுடைய ஆங்கில புத்தகம் உலக பல்கலைக்கழகத்துலாம் இருக்குது சொக்கலிங் முள்ள, அவளுக்கு வரைக்கும் ஆக
இவங்க சித்தப்பா ஒருத்தர் இவருக்கு ஒரு ஜீப் வாங்கி கொடுக்க பொழைச்சிக்கடாங்கிறாங்க விருத்தாச்சரம். அவர் சொல்கிறார், ஜீப் வாங்கி கொடுத்தா முதல்ல உங்கள் அண்ணனை தான் கொள்ளுவேங்கிற யார் அப்பாவை. அவர் சொல்ல ஏல என்னெல்லாம் எப்படி சொல்லுறேன்னு, இல்லை உங்கள் அப்பனா உங்கள் அண்ணனால தான் எனக்கு பெரிய சங்கடம், எழுத விட மாட்டேங்க. ராமாயணத்தை தம்பி, ராமாயணத்தை ஒரு 10 வரில் எழுதுவார். மாகாவியம் பாடணும்னு கேட்பான், அவர் சிட்டுக்குருவி சிறகடித்து பாடி வரணும்னு பாடிட்டு சொல்லணும்னு, இது எப்படி மாகாவியம்னு கேட்டேன்னு சொல்கிறேன். இன்றைக்கு யாரையா அப்பன் மடத்தனத்தை அப்படியே ஏற்று, பெண்டாட்சி கைப்பிடித்து பெரிய நிதி இழந்து, திண்டாடி தெருவில் நின்று தீமைதனை சம்ஹரிக்க, ராவணனார்காதுக்கு அதிபோல்வாள் என் மனைவி என்று புரிதற்கு இடும்பு பல புரிந்து, போகும் வழியில் பொல்லாப்புக்கச்சாரம் வாலி வயிறறிய வாங்கி சுமந்து கொண்டு, கடல் கிடந்து தீக்குழியில் அவளை இறக்கி ஏற்றி அரிசாரசன தேடும் அதிசயங்கள் உண்டோ காண்பான். இந்த லூசனெலாம் இப்போ உண்டானுக்க அந்த கமல் ஒன்று சொல்லிட்டான் பாரதத்தை பற்றி, ஒன்றே எல்லாரும் கமல் சொல்லிட்டானுங்க, சரியாக தான் சொல்லியிருக்காங்க கமல். நீங்கள் ஒரு பொம்பளை பிள்ளை கொண்டு சூதலை வச்சாம்னா மண்ணேன், அவனுக்கு பொண்டாட்டி அந்த தடவை ஏதாவது பண்ணியிருக்காளா? இந்த பாஞ்சாலி ரெண்டு விஷயம் நான் கேட்டால் வருத்தப்படக்கூடாது. ராமனுக்கு இனிஷியல் என்ன? தசரதனா? பாயாசம். பாயாசத்தில் தானே பிறந்தான், அப்போ பாராமன் தானே? இப்படி சொன்னால் பெரியாருங்க, அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கெலாம் பெரியார்னா என்ன அர்த்தம். அந்த ஆள் கிழமை உண்மையே பேசியிருக்கான்னு தெரியுது எனக்கு. உண்மையாக பேசினப்புறம் பெரியார்னா அந்த ஆள் தைரியமாக இருந்தார், பேசினார். அதுக்கு இன்னொரு காரணம் வசதி, ரொம்ப வசதியான வீட்டில் பிறந்தப்போ, நானும் வசதியான வீட்டில் பிறந்தனால எனக்கு பயம் இல்லை. தேவைகள் இருக்கிற போல தானே பண்ண வேண்டியிருக்கு, தேவைகள் இருக்க போது தானே தப்பு வருது. நீங்கள் இன்னொன்று சொல்லி, அரசியல்னால் யோசிக்கப்படாதீங்கம்மா, உங்களை மாதிரி படித்த பிள்ளைகள்லாம் அதுக்கு வரணும் சொல்லணும், அதை பற்றி எழுதணும். ஒன்றும் தெரியலையே, நான் 3 தேர்தல் நின்னையா, என் விதி 77, 89, அப்புறம் சேப்பாக்கத்தில் கருணாநிதி ஜெயித்து, அப்போ தான் எனக்கு அறிவே வந்தது. நம்ம மக்கள் நம்பிலாம் நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது, பெரிய தப்பு பண்ணிட்டோம். நான் காமராஜர் வளர்ந்தவனா தோத்து போயிட்டேன்னு சொன்னால் அதுக்கு புது வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கானுவோ, வெற்றி வாய்ப்பே இழந்தேன். நம்ம தமிழை எவ்வளோ திருநாயிட்டாமாக்க, எல்லாம் தோத்துட்டல பெரியவன் தோத்துட்டார். நாங்கள்லாம் திருநெல்லேருந்து வந்து அவர் வீட்டில் இன்றைக்கி ஆள்றோம். இங்கே வாழ்ன ஏன் ஆள்ற, படித்த பிள்ளை தான் நீ, அறிவாளி தானே, ஏன் ஆள்றேன்? நீங்கள் தோத்துட்டீங்களே, நம்ம வாங்கி கொடுத்த சுதந்திரம்னு, நம்ம கொண்டு வந்த ஜனநாயகம், நானே தோத்துருக்கேன்னா நம்ம நேர்மையாக இருந்திருக்கோம்லாட அர்த்தம், ஏன்டா வருத்தப்படுத்தேன்? வெற்றி வாய்ப்பு இழந்தானுக்கு சூடு இல்லை சொன்ன இல்லைன்ற அவன் தோத்தா மொத்தமா நம்ம யாருக்குமே. 3 தேர்தல் அப்பந்தான் புரிஞ்சுக்கிட்டேன், மதம் ஜாதி இல்லைனா நீ அதெல்லாம் எழுதணும். இந்த மதம் இருக்குல்ல பெரிய எழுவு அது. ஐயா அவன் ஜாமியும் அவன் கும்பிடுறான், ஏன்டா சண்டை போடுறீங்க? நம்மாழ்வார் சொல்றார், அவரவர் தம தமது அதிபதி வகவை, அவரவர் இறைவர் வேண்டிய அவரவர் இறைவர் குறைவில் நம்மாழ்வார்னு சொல்கிறாரு. அவன் விதிக்க அவனும் ஒரு கடவுளை கும்பிட்றான், ஏண்டா சண்டை போடுறேன், அவன் கடவுளை அவன் கும்பிடுறான். போ, நான் சைவ பிள்ளை, நான் சாப்பிட்றது இந்த பொங்கலுங்கள் இட்லி தான் சாப்பிட்றேன். அப்போ நான் சாமிக்கு என்ன வைப்பேன்? நைவேத்தியம் பொங்கல் தான் வைப்பேன். எங்கள் தேவர் முனீஸ்வரனுக்கு பூஜை பண்ணும் வந்து முதலாளி 1000 ரூபா அப்படின்னு கொடுத்துட்டேன். சாயங்காலம் வாங்கினாரு, கார் எடுத்து போனேன், பார்த்தா ஒரு பணமரத்தை காமிச்சாருண்ணா, இதான் முனீஸ்வரம்னாரு. ஒன்றும் சொல்ல சரின்ட்டேன். அதுக்கு ஒரு சாராயம் வச்சுருக்காரு, சுருட்டு வச்சுருக்காரு. இல்லை நான் அப்போ என்னென்னா, அவர் எதெல்லாம் சாப்பிட்றாரோ அதை கடவுள் கொடுத்தான்னு அவனுக்கு நம்பி, நம்ம பண்ணுறதா அவர் பண்ணுறாரு, அது அவர். முஸ்லீம்கள் எனக்கு மத நிலைக்கு மாமணின்னு கொடுத்தாங்கன்னா நான் நியாயமாக இருப்பேன். குரான் முழுதும் படிச்சிருக்கேன், படிக்காமல் எதுவுமே. ஏசுநாமில் இருந்தாள் கவிமணி, அவங்க பேரன் என்னோட கூப்பிட்டாரு அங்கே அந்த புத்தனையிலேருந்து, என்ன யாருன்னு கந்தசஷி விழால வந்து பேசணும், கந்தபுராணம் பேசணும்னாரு. நான் சொன்னா நான் கந்தபுராணம் படிக்கலை, அடுத்த வருஷம் வந்து படிச்சுட்டு பேசுறேன். அப்போ சிரிச்சார், என்னென்ன 35 வருஷமாக நடத்துவேன், ஏமா படிச்சுட்டு வந்து பேசுகிறாங்க? அப்போ இவ்வளோ ஒழுக்க கெடுவோன்னே அவளை சத்த மாட்டேன், நீங்கள் பண்ணது தப்பு, ஏன் அப்படி நடத்துறீங்க? படிக்காமல் எப்படியா பேச முடியும்? நான் ஒன்று இன்னொன்று சொல்லுங்க, அந்த குடியாத்தத்தில் ஒரு முத்தமிழ்ச்சி வச்சுட்டு இருக்கு, 16 பட்டிமன்றத்துக்கு நடுவர் வரணும்னாரு, வாரேன்ட்டேன். ஒரு வாரம் கழிச்சு என்னை கூப்பிட்டார், என்னையான்னு, ஐயா முதல்லே பேராசிரியர் 6 பேர் வாரேன்ட்டான் பட்டிமன்றத்துக்கு, நீங்கள் நடுவர்னு ஒன்று அன்றைக்கி எல்லாத்துக்குமே காய்ச்சல் வரும்ட்டான். வர மாட்டேன் ஐயா, திருக்குறள் பேசணும்னா படிச்சுட்டு வந்திருக்கணும்ல. அவன் 15 நிமிஷமாக திருவள்ளுவர் என்ன சொன்னார்னே கேட்டுருக்கான். என்ன சொன்னார், எத்தனை வருஷத்துக்கு முன்னால் சொன்னார், நான் தெரியலப்பா, அதான் சொல்லுங்க. நான் படிங்கிறேன் ஐயா, உலகம் போகிறேன், போகிறேன் ஆஸ்திரேலியா போகிறேன், அமெரிக்கா போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன். பிள்ளைகள் வந்து பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் போடுவான், நம்ம வீட்டை வந்து பார்க்குறானு, பெரிய வீட்டு பிள்ளைன்னு பணத்தை அள்ளி கொடுக்குறானுங்க. இதுக்கு அடுத்த ஒருத்தப்பட்ட கீராஜ் நாராயண ஒருத்தர் என்கிட்ட சொன்னார்,
உங்கள் மொழியில் ஏதாவது ஒன்று எழுதணுமாதான் குறுக்குத்துறைசன் ஒன்று எழுதுனாங்க சுதாங்கன்னு நான் தமிழன் எக்ஸ்பிரஸில். அதை கீரா படிச்சுட்டு என்கிட்ட சொன்னார், மலையாள எழுத்தாளர்கள் எழுதி தோற்ற வடிவத்தில் நீங்கள் வென்றிருக்கிறீர்கள். கிழவன் சொல்லுவாரா பேச்சில் கீரா? நான் சொன்னேன் எழுது, நீங்கள் நிற்கும். செம்மாரி புத்தகத்தை எத்தனை பத்திரிகை விமர்சனம் பண்ணுவான்னு எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? எல்லாம் அரசியல், ஜாதி. எத்தனை நாள் தான் அந்த கல்கி பொன்னியின் செல்வனே கட்டிட்டு அழுதுவோம்? சொன்னது புரிஞ்சுக்கணும், அதெல்லாம் படித்தா தூக்கம் வந்துடும். ஆனால் இன்னும் அதான் பெருசுங்கானுவில, இந்த வருஷம் புத்தக விழாவிலையும் அதான் விற்பனை அதிகம் தான். அப்போ நம்ம இன்னும் உருப்பிடலன்னு தெரியுது, அதான் உண்மை. இதுக்கே மேலே வருத்தப்படுவாங்க. எங்கள் வீட்லேயே உங்கள் ஊர்லேயே சொல்லணும், எனத்தையா சொல்லிடுவாம்மா, இதெல்லாம் நான் உண்மை சொல்கிறேன், போய் சொல். சாமியை கும்பிட்டா நான் என்ன கேட்கேன், வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகிறானுவோ, போயிட்டு அன்னை வேளாங்கண்ணிக்கு போகிறான், அன்னை வேளாங்கண்ணி மட்டும் நாகூருக்கு போயிட்டு தானே தமிழை வாரான், அங்கே சண்டையே இல்லையே. ஐயப்பன் கோயிலுக்கு போகிறான் போகிறான், வாபர் சமாதியில் கும்பிட்டுட்டு தானே ஐயப்பன் கோயிலுக்கு போகிறான். அதான் என் கவிதை எழுதுனேன், வாபர் ஐயப்பன் வழிபாட்டு உறவை பாபர் ராமருக்கும் நீட்டி தொலையங்க. முஸ்லீம்களுக்கும் கொஞ்சம் நேரம் முஸ்லீம்களை என்ன வச்சுப்பாங்க, முஸ்லீம்கிட்ட ஜனம் கேட்பாங்க, வாங்க வழிபாடு நடத்தப்படாத தொழுக சிலைங்களை கைவிட்டு விடுங்கள்னு செல்லதா இலக வசனம் சொல்லியிருக்காரு. நீங்கள் பாபர் முஸ்லீம் வழிபாடு நடத்தலை, விட்டுற வேண்டியதான். நீங்களும் என்ன இளவிலக்கிய ராமர் எங்கே பிறந்தாருன்னா இல்லை ஒரு கேள்வி நடக்கு. அதான் எனக்கு பாரதி ஏன் பிடிக்கும்னா, இது ரெண்டும் பொய்யுங்க, பாரதமும் பொய், கம்பராமணமும் கடல் நீர் தாபம் குரங்கு, இவன் கன்னடை பிறந்தது ஒரு செவுதல் பண்ணு, வடமலை தாழ்ந்ததுனாலே தெற்கே வந்து சமன்சை குட்டை மணியும் நதியின் உள்ளே மூழ்கி போய் அந்த நாகருளையூர் பாம்பின் மகளை விதையிறவே மனம் செய்த திரள் வீமனும் கற்பனை என்பது கண்டேன். ஒன்று மற்றொன்றை பழிக்கும், ஒன்று பொய், ஒன்று மற்றொன்றை பழிக்கும், ஒன்று உண்மை என்றோதி மற்றொன்று பொய் என்னும் நன்று புராணங்கள் செய்தார். நான் கள்ள கவிதைகள் பல பல தந்தார், கவிதை மிக நல்லதேனும் இக்கதைகள் பொய்யென தெளிவுற கண்டேன் தான். அவனும் ஐயர் தான், ஆனால் ஒரிஜினல் ஐயர். நம்ம என்ன பண்ண முடியும், உண்மையாக சொல்லாம பார்த்தீங்களா? நான் என்ன கேட்கியா, இப்போ நான் சாமியெலாம் கும்பிடுவேன், ஆனால் இளவு என்னத்தையா கேட்பேன். நந்தனாருக்காக சிவபெருமான் நந்திய விளக்குனாருண்ணா, நான் சிதம்பரத்தில் பேசும்போது சொன்னேன், அப்போ சிவபெருமான் பிராரதானம் பண்ணியிருக்காருன்னு. அவருக்கு அவனை பிடிக்கணும் உள்ள கூட்டு தள்ளிட வேண்டியதானே, அதுக்கு நந்திய விளக்குதாரு. அப்போவுமே இவர் அவனை அர்ஜென்டான்னு நினைக்கிறார் சிவபெருமான்ட்டேன். எங்கள் சாமியாருக்கு குண்டுபிடி சாமி கூப்பிட்டு என்ன இளவுக்கு இதெல்லாம் போய் பேச, நீ பேச. அதே மாதிரி எங்கள் ஊரில் திருக்குறங்குடி கோயில் ஒன்று இருக்குது, திருமங்கை ஆழ்வார், அந்த பெருமாளை தரிசிக்க போனேன். கொடிமரம் விலை இருக்கு, பட்டாச்சாரியர் கிட்டே ஏன் கொடிமரம் விலை இருக்குன்னு. இங்கே நம்பாடன்னு ஒரு அறிஞன் இருந்தான், நந்தவனை வச்சு அவன் தான் சாமிக்கு பூலாம் கொடுப்பான், அவன் உள்ளே வர முடியாதுன்னு சாமி கொடிமரத்து விலைக்கு அவனை காய்ச்சி கொடுத்தாருன்னு. அப்போ நான் கேட்டேன், சிவனை மாதிரி இவனும் பிராடா பெருமாளுன்னு. என்ன தண்ணஞ்சேங்க இப்போ இதுக்கு தான் அவள் அணை, அப்போதே அணைச்சி வைக்க சொன்னா அதை என்னப்பா கெட்டிகள். ஆனால் இப்போ அது இல்லாமல் வாழவே மாட்டேங்கான் உடல, யாருமே அதுதான் சுற்றிட்டு இருக்காங்க. இது இன்னொன்னா, கல்யாணத்துக்கு உறுதி பண்ணோன்னே அந்த பொண்ணிட்ட மாப்பிள்ளையோட ஃபோன் ஒன்று கொடுக்கானு என்னத்துக்கு? ஆ, எனக்கு பையன் ஆம்பளைங்க தான் ரெண்டு ரெண்டு என் தம்பி, நான் ரொம்ப உதவிட்டே இருப்பேன். ரெண்டு பொம்பளை பிள்ளையோட பையனும் அடைக்கலாம் வந்தாங்க வளர்த்து, பெரிய பிள்ளை கல்யாணம் பேசி முடிச்சுட்டேன். அந்த மாப்பிள்ளை பையனோட அம்மா வந்து எங்கள் பங்களாவில், தம்பி பார்த்தீங்களா எங்கள் வீட்டை, அது அரண்மனை மாதிரி இருக்குது, நான் கெட்டல அது மெயின்டைன் பண்ணுறதே பெரிய சங்கடமாக இருக்குது. அதுதான் அவர் ஃபோனை எடுத்து நீட்டினான், நான் என்னம்மானு கேட்டேன். இல்லை என் பையன் பொண்ணை கொடுக்க சொன்னான், 28ஆம் தேதினா கல்யாணம் ஆமான்னு. அன்றைக்கி உன் பய தாலி கட்டினா தான் எனக்கு மருமை, ஃபோனை கொண்டு போயிருங்கன்னா கல்யாணத்தை நிறுத்தினேன். அது அப்போ என்ன இருந்தால், சேலத்தில் ஒரு பையனுக்கு ஒரு பிள்ளைக்கு அவன் ஒரு பையன் கொடுத்துருக்கான், அப்போ அந்த ஃபோனில் பேசியே வேற ஒரு பையன் கூட போயிட்டான். ஆனால் நந்தியான பிள்ளை, அவனை கூப்பிட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்லி ஃபோனை கொடுத்தான். நான் என்ன சொல்லுவேன், அந்த செல்ஃபோன் நல்லா தான் இருக்கு அளவு, அதில் ஒன்றும் அதில் திடீர்னு என்ன எம்சிஏ படின்னு கூப்பிடலாம். நான் 75 வயசில் எங்கே போய் எம்சிஏ படிங்க, கமெண்ட் ஜாயின்ட் இன் அவர் யூனிவர்சிட்டி இமீடியட்லி. நான் ஒன்று சொன்னால் வயசாகிட்டு கொஞ்சம் பார்த்து செய்வான் விட்டுருங்க. அப்புறம் திடீர்னு இந்த பாட்டை கேட்காங்க, அந்த பாட்டை கேட்கா, நல்ல கருவி, அது ஒன்றும் திறப்பில்லை. அதில் எவ்வளோ அசிங்கம் வருது, ஆபாசம் வருது, வாட்ஸ்அப்புன்னு என்ன மூணு போட்டு அனுப்பிச்சிடலாம். நமக்கு நம்மகிட்ட எல்லாம் கிடையாது, எல்லாமே வச்சுக்கிற மாட்டேன், பேசுகிறதுக்கும் கேட்டுக்கிறது தான் போகணும். என்ன சொல்கிறீங்க, இதெல்லாம் எழுதணும் சாமி. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த செம்மாரி வந்து ரொம்ப நாளைக்கு முன்னால் உண்டானதை எழுதியிருக்கேன், பாதி பேருக்கு இது புரியாது, உண்மையை சொல்லிதானே சாமரா என்ன தேவையில்லாம் போட்டு எழுதியிருக்கான். எல்லாம் ஒன்றும் புரியலேம்மா, இந்த தமிழனை பற்றி சொல்லுவேன். இப்போ என்ன இருக்குது, எத்தனை விஷயம் இருக்கு. விவசாயி டெல்லியில் போய் கவனம் கேட்டு உட்காந்துருக்கேன். வள்ளுவர் என்ன சொல்லார், உழவினார் கைமடங்கி நிலை விளைவதும் விட்டேன் என்பா. வள்ளுவர் சொல்லார், இந்த விளைவுகிற பொருளையெல்லாம் விட்டு விட்டேன் என்று சொல்லுகிற துறவிகள், என்ன விடாதவங்க அந்த துறவிகள் பொய்யுங்கர்.
அவனுக்கு கூட உலகம் கையை மடக்கி தலைக்கு வச்சு படுத்துட்டான்னா சாமியார் குடியரசுத் தலைவர் பிரதமர் அமெரிக்க அதிபர் எல்லாம் தெருக்கு வந்துடுவான்ல. கண்டிப்பா சோறு இல்லைன்னா கண்டிப்பா. அப்போ ஆனால் அதில் இன்னொன்று சொல்றாரு, உலகந்தும் உழவே தலைங்க. இந்த உழவு தொழில் வந்து சங்கடமான தொழில் தான், நஷ்டமான தொழில் தான். ஆனால் அந்த உணவை அதை விடமாட்டான். எதுக்கு தெரியுமா? அவனுக்கு பெருமை, எல்லா உயிர்களுக்கும் நான் சோறு போடுறேன். மழை இருக்கா? அதை எழுதணும். செம்மாரி, செம்மாரினாலே சிவந்த மலைன்னு சொல்லலாம். அது தமிழில் அர்த்தம் நிறைய இருக்குது. மலையே இல்லையா? எல்லா மலையும் மொட்டை அடிச்சிட்டான். மலையில் மரமே இல்லை. அதான் பாரதி சொல்லும், நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். நம்ம அறிவை பாருங்கள், கடலும் மலையும் இருந்தால் தான் மழை பெய்யும். அப்போ கடலும் மலையும் எனக்கு உறவுங்க. மனித குலத்துக்கு இருக்கா? சென்னையில் வந்தால் ஒரே வெள்ளம், என்ன வெயில், என்னால் வந்து இறங்க முடியல ஏர்போர்ட்டில், அவ்வளோ வெக்க. அந்த பையன் நல்ல பையன், நல்ல பேர் அந்த பையனுக்கு, தூயவன், தமிழ் பேர் தூயவன் வச்சான்னா. அதில் வேறு இந்த பத்திரிகாரங்க சும்மா இருக்கானா, எண்ணில் வையி, நேயில் வையி, காலை வையினா கருங்குரங்குன்னு தான் வைக்கணும். நான் தமிழில் வையன் பேர். ஒரு வீட்டிலே கேட்டால் பாருங்கள், வடமொழியில் தான் சொல்லலாம் எல்லா பேரும் பேர். என்னன்னு கேட்டால் அது தினமலரில் போடணும் நான், அப்படி விளங்க மாட்டேன் போ. எல்லாம் ஐயர் அவன் போடுவான், உன் பிள்ளைக்கு நீ பேர் வையன். என்கிட்ட பிள்ளைகள் கேட்பான், பொம்பளை பிள்ளைக்கு பேர் வைக்கணும், கோவில் ஆரம்பிக்கணும்னா கோமகள்னு வையி, கோப்பெருந்தேவின்னு வையி, கோதை நாச்சியார்னு வையி. அது கடைசியில் கேட்டால் அது கௌசல்ய சாக்காகனு ஏதோ சொன்னான். நீ போயிட்டு வந்துடுறேன், இதுக்கு மேலே வெட்டிடுவேன் போயிடுவேன். தமிழ்நாடியா இது? தமிழில் பேசினா அது மெட்ராஸ், மெட்ராஸ்லாம் வேட்டி கட்டி நான் வந்தனாலே ஒரு மாதிரி பார்க்க அவ்வளோ சின்ன பெயிலுவா. ஹோட்டலில் போய் இட்லி கேட்டாலே கேவலமாக நினைக்கலாம் ஐயா. தமிழ்நாட்டை வளங்குமா அந்த நாடு? ஹோட்டலில் இட்லி கேளுங்க, அந்த சப்ளை நம்மளுக்கு கேவலமாக பார்ப்பான். இட்லி அப்படின்னா அவனை கொண்டா சின்ன வேலையெல்லாம் வெட்டிடுவோம், இங்கே தூக்கி போட்டு முயற்சிடும். இங்கே ஒன்று இடம் முடியலையே. இல்லை இட்லி கேட்டால் என்ன தப்பு? ஆ, நீங்கள் மைதா மாவு கேடு பரோட்டா சாப்பிட்றான்னு லாரி டிரைவருக்கு சொல்லுனா, பிஸ்கட் பூரா மைதா மாவு தானே, எல்லா பிஸ்கட்டும் மைதா மாவியா? அது கொடுக்க பிள்ளைகளுக்கு. இந்த பாபா ராம்தேவ்னு ஒரு சாமியாக இருந்தார், மலை எனக்கு அவரை பிடிக்கலை. ஆனால் இப்போ அந்த பொருள்னா அருமையாக தயார் பண்ணுவாங்க. அந்த எவ்வளோ ரெண்டு பணக்காரன் சேர்ந்துருக்கான், நல்ல பொருளாக வருது. சாப்பிட்டு போங்க. சாமியாக இருந்தால் அந்த மாதிரி நல்லது செய்யுங்க. நீங்கள் கண்ணதாசன் ஒருத்தர் சொன்னார், குருமகா சன்னிதானம் மரணப்படுக்கையில் இருக்காராம், தம்பரான் சாமிகள் ஆறு பேருக்குள்ளே அவர் சேர்றது, இறந்த உடனே அடுத்த சாமியாருன்னு பேச்சுவார்த்தை வருதான். ஆறு பேரும் கடைசியில் குருமகா சன்னிதானம் படத்துக்கேலே கூட இப்போ கேட்டாங்களாம், எங்கள் ஆறு பேரில் யார் அடுத்த சாமி? நீங்கள் ஆறு பேருமே இல்லை, துப்பியா தம்புறான் தான் நாரான். அப்போ என்னால் எதுக்குன்னு கேட்டான், அவன் தான் என் மகன் நாரான் சாமியார். கண்ணதாசன் எழுதியிருப்பார் தண்டான், குண்டுக்குடிச்சான்றது காமிச்சா அவன் அப்படி தாண்டா எழுதுவான். என்ன என்னடா பண்ண சொல்ல, குண்டக்குடிச்சாமியாலும் நான் வளர்ந்துருக்கேன் மட்டும். நேர்மையாக பேசுவார் மக்களுக்காக. அந்த அந்த குண்டக்குடி ஊருக்குள்ளே மதுக்கடைகளும் கிடையாது, திரைப்படங்களும். நம்ம வாழ்க்கை எப்படி எடுப்போம் தம்பி? ஒரு ஆடுபுலி ஆட்டம்னு பழமையாக நம்ம கிழவர்கள் கிராமங்களில் விளையாடுற ஒரு விளையாட்டை அவர் எழுதியிருக்காரு. எந்த சினிமாவில் இப்படி எதாவது காட்டுவாங்க? காதல் ஆரம்பித்தோடனே பாரிஸில் தானே ஆரம்பிக்கு. இப்போ பழைய சோறுக்கு வழியில் நாய் என்ன, அவன் கதானே அங்கே தான் விளையாடு, கதானே அங்கே தான் ஆடுதா, என்ன உடுத்திருக்காங்கன்னு எழுத தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஆம்பளை முடிச்சா உடுத்திருக்கான், அதான் சங்கடம். பொம்பளை உடுத்தவே விட மாட்டேக்கானுங்களே. பாருங்கள், தமிழர் பண்பாடு, கண்ணை இங்கே தான் பிறந்தான், பூரா பிராடு. கண்ணகிக்கும் கருப்புக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த பிள்ளை நல்லா வாழ்ந்து ஒழுக்கமாக வாழ்ந்து புருஷனோட உண்மையாக இருந்தது, அடிமையாக இருந்தது. அவளுக்கு இணையாக தான் மாதிரி, மாதிரி ஒன்றும் தாசிலாம் அந்த காலத்து அந்த முறை இருந்திருக்கு. நான் என்ன கேட்கேன் தனஞ்சனைக்கு அவங்கள்ட்ட, ஒரு மன்னர் நடன ஆடின பொண்ணுக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மன்னனெல்லாம் கொல்லணுமா வேண்டாமா? அந்த சோழனை அந்த பிள்ளைக்கு 1100 பொண்ணுன்னு சொல்லி அவன் தானே குறிக்கான். அவனை கொண்டான் அந்த மன்னனை கழனி போயில. இவன் கோவலை படம் இருக்க பயவிட் இந்த பிள்ளையோட வாழ்ந்துட்டான். அதே கண்ணதாசன் அப்படி எழுதணும், உங்களுக்கு சொல்கிறேன். கண்ணதாசன் அந்த மாதவியை பற்றி 90 வயதில் ஒரு கவிதை எழுதினார். காவிரியாள் ஓடி கலக்கும் புகார்பதியில் தேவையரை கைவிட்டு தீங்கனின் பின் போன கோவலரை பாடும் குட்டுவன கிழங்கோவின் காவியத்தை கண்டேன். கலங்கினேன் பாவி மகன் போதவனிடமின் நாள் பொற்பனையை பாடுகின்றான். வேட்டு கலந்து வேட்கை தணிந்தவுடன் பாட்டை பொருளாக்கி பைய நழுவியவன் கூடல் நகரில் கொலை கொண்ட செய்தியையும் கோதை வணிக மகள் கொதித்தெழுந்த செய்தியையும் மாட மதுரை மலைபோலும் தீவாயில் வாடி வதங்கியது வாயார கூறுகின்றான். ஆடர் கணிகை அன்பின் கருப்பொருளை பாடும் கனியமுதம் பட்டதுயர் கூறாமல் கண்ணகியை பாடும் கவியும் கவியாமோ? என்ன கவி இந்த இழந்து? அவர் என்ன சொல்லாரு? மாதவி ஒழுக்கமாக நேர்மையாக வாழ்ந்து ஒரு யாதியில் பிறந்திருக்கு, அந்த காலத்தை வச்சிருக்கானுவோ 1100 பவுனை கொடுத்து கூட்டு போயிட்டான். ஆனால் என்ன பண்ணுறான், கையில் இருக்க பணம்லாம் செலவழிஞ்சதுக்கப்புறம் அந்த பிள்ளை விட்டு போகிறான்னு பார்க்க.
அந்த பிள்ளை தூண்டுற மாதிரி ஒரு கவிதை பாடுறான், திங்கள் மாலிபன் கூட சென்னி செங்கல் அதை வச்சு கங்கை தினை பிறந்தாலும் புறவாய் வாடி காவிரின்னு பாடினா அந்த பிள்ளைக்கு பயம் வருது. எப்போ இந்த சின்ன குழந்தைகள் குடும்பத்திலே அந்த பெரியப்பா மகன் பொம்மையை வச்சு விளையாடுதுன்னு வைங்க, அவன் எப்போ கேட்பான்னு பயத்திலே தான் பிள்ளைகள் விளையாடும். அது மாதிரி தான் மாலிபி வாழ்க்கை. கண்ணுக்கு எப்பவும் கூப்பிட்டு பாங்க, நான் பிடிச்சனா பயந்த பிள்ளை பதிலுக்கு பாடுது, அவ்வளோ தாசின்ட்டு போயிட்டானே. அது எழுதுவார் கண்ணன். அப்படி சிந்திக்கணும் நீங்கள். நம்ம நிறைய பிராணங்கிறானெல்லாம் எழுதி வச்சுருக்கானுவா, மெஜாரிட்டி போய் தான், கடவுளுக்கு நிறைய சம்மந்தமே இருக்காது. அவனவனுக்கு சேர்ந்து ஒரு பிராணம், ஒரு ஒரு ஒவ்வொரு ஊரில் எத்தனை பிராணம் இருக்குங்க, பூரா தள்ளாட்டம். நம்ம படித்தா தெரிஞ்சிது. சிவ இந்தியாவிலேயா கடவுளே இல்லைன்னு முதல்ல சொன்னவன் பிராமணன் பிரகஸ்பதி. இந்த குருங்கான் உள்ள கல்லாலின் புடைய மருந்து நார்மறையா ரெண்டு கட்ட கழுவி ஒரு தெச்சினாமூர்த்தியம்மா, அந்த ஆள் தான் சொன்னான் கடவுள் இல்லைன்னு. சிவபுயாக்கார் ஜாதியே இல்லைங்கார், அவர் ஐயர் தான். ஜாதியாவது எழுதா சலந்திரண்ட நேரிலோ காதில் வாழி காரைக்கம்பவர் சொல்றாரு சிவபாய்க்கர். இந்த காதில் போட்டால் கடுக்கன்கான், கழுத்தில் போட்டால் தங்கலிங்கான், கையில் போட்டால் வளையல்கானா, அவ்வளோ தங்கம் தான் இல்லைங்க. அப்புறம் ஜாதி சொல்லியன்னு பறச்சியாவது எதிரா பணத்தியாவது எதிரா இறைச்சி தோல் எலும்பில் அவர் என்ன சொல்றாரு, பறச்சி பார்ப்பாத்தீங்கல்ல இறைச்சி தோல் எலும்பில் எல்லாம் நம்பர் போட்டிருக்கான்னு கேட்கார். அதை பேசணும். என் பெரிய மைய இப்போ சுகா இருக்கானே, அவன் அந்த உள்ள தொடர் எழுதுனான் மூங்கில் முச்சின், ரொம்ப பெரிய பாப்புலர் ஆகிட்டான் அந்த வருஷம். அதான் ரொம்ப அதிகம் வித்துது. ரொம்ப பாப்புலர் ஆனவனே அப்பா விட அறிவாளின்னு நினைக்கான். நமக்கு சந்தோஷம் தானே இது, நம்ம பிள்ளை நம்ம பிள்ளை நம்மளோட அறிவாளிக்கு தானே நமக்கு பெருமை. சரிப்பான்ட்டேன், அவனுக்கு சொல்லி கொடுப்பேன். இந்த சின்ன படிப்பான் ஜெயகானந்தனுடைய எவ்வளோ கலெக்ஷன்ஸும் அவன்கிட்ட கொடுத்துருப்பேன். ஜீவானந்தத்தினுடைய படிக்க வேண்டியது ஜீவாலாம் படிக்கணும். நீங்கள் ஜீவா படிக்கணும், புதுமைப்பு தானே படித்தே தரணும் கேட்டிங்களா, அவனுடைய ஒவ்வொரு எழுத்தும். அது மாதிரி ஜெயகாந்தன், ஜெயகாந்தன் தொடாது உண்டா, தொடாத துறை. ஒரே ஒரு தடவை எழுதினார், அட்சய பாத்திரம் வயிறு படைத்தீர் அட்சய பாத்திரம் படைத்தீரோ, லச்சை இல்லாமல் சுகித்தீரே ஒரு லாகிரி பொருளை வெளுத்தீரோ, பத்தினி கதைகள் படிப்பீரே உன் மச்சினி கிடைத்தால் விடுவீரோ. நான் காஞ்சி வரத்தில் ஒரு ஐயங்காட்டை சொல்லிட்டு இருந்தேன், அவன் சொன்னான் சபாஷ்ணா. உடனே வீட்டுக்காரி கூட்டம் தங்கச்சி ஊருக்கு அனுப்புவான் ஐயங்காரு, உடனே சபாஷுங்க அந்த கதையை கேட்டு வழங்க மாட்டான். ஜெயகாந்தன் என்ன உண்மை சொல்கிறான்னா, நடிக்காதீங்கடாங்கிற கற்புன்னு ஒரு இலக்கியத்தில் இல்லையா, தொல்காப்பியத்தில் கற்புங்கிற வார்த்தை கிடையாது. உலகம் பூரா கற்பு கற்புங்கானுல, அவையாட்ட போய் சொன்னால் அந்த கிளவிக்கு தெளிவாச்சு. கற்பனைப்படுது சொற்றிரம்பாமை, சொன்ன சொல் மாறாமல் இருப்பது கற்புன்னா அது ஆணுக்கும் சேர்த்து சொல்லலாம். அதனால தான் பாரதி ஆனந்தெல்லாம் கற்பை விட்டு தவறு செய்தால் அங்கே ஒரு பெண்மை கற்பனைந்தாரோ நாகற்ற வார்த்தை என்று வீட்டு சுட்டால் நலமான கோரி, அது ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தை சொல்லலாம் பாரதி. அதனால தான் புரட்சி கவி பேணுமுறு ஆண்மகனின் காதலினை வேண்டி என்றோ பெண்மக்கள் கற்பநிலை பிறகுகின்றார். இப்போ பத்திரிகையில் போனதுனால கள்ளக்காதலோடு ஓடினாங்க, அது பாரதியை கேட்டால் நல்ல காதல் கூட தானே போயிருக்காங்க, என்னென்ன இந்த நாய் சரியாக வச்சுக்கல ஒரு ஒரு நல்ல பயந்திருக்கான் போயிட்டான் கரெக்டுன்ட்டான். இதை சொன்னால் அண்ணாச்சி இப்படி தான் பேசுகிறாங்க, ஏன் நான் பேசலாம் ஐயா எழுதியிருக்கான் பாரதி. இவன் பாரதிக்கு என்ன ஒன்று தெரியுமா, அந்த வந்தே மாதிரி பாட்டு மட்டும் தான் பாடுவாங்க. அச்சமில்லை அச்சமில்லை கூட உங்களுக்கு பேசவும் தெரியாது பாடவும் தெரியாது. தனஞ்சே எங்கூட குடியரசு தந்துக்கு போகிற சுப்பிரநேயன் ஒரு கிழவர் இருந்தார், பாட வருவார். நான் முன்னாலே 500 கொடுத்து வர மடைக்கு அனுப்பிச்சிடுவேன். அவர் பாரதி பாட்டை பாடினா நான் செத்து போயிடுவேன். நான் உயிரோட இருக்கணும்ல, 500 கொடுல இல்லை. வந்தே மாதரம் என்போமே எங்கள் மாநில தாயே மர ஐயருங்க, அந்த ஐயன் மேலே அவனுக்கு என்ன கோபம், பாரதி முழுமையாக படிங்க. இப்போ ஏதோ இவன் சொல்லிட்டான் கமலஹாசன் வருத்தப்படுறாங்களே, அவன் சொல்கிறான் தருமன் இவளை பாஞ்சாலியை சூதரை வச்சு இழந்தவனா பாஞ்சாலி சபதத்தில் அவன் வியாசர்லேருந்து மாறுபடி சொல்கிறான். அதாவது தர்மன் பண்ணது தப்புன்னு பாரதி நினைக்கிறான், அப்போ யாரை வச்சு இதை சொல்ல வைக்கணும்னு பாரதி சிந்திக்க பொழுது பீமனை தான் அது கையில் எடுக்கான். பீமன் கேட்கணும், சூதர் மனைகளையே அன்னை தொண்டு மாடுண்டு சூரிய பணயம் வந்தே அங்கே ஒரு தொண்டச்சு போவதில்லை, ஏது கருதி வைத்தா என்னை யாரை பணயம் வைத்தா, துருபதன் மகளை திருத்த சூமணன் உடன்பிறப்பை இரு பகடை என்றாய் என்னை இவருக்கு அடிமை என்றாய் சொல்லிட்டு என்ன பண்ணுவான், கதிரை வைத்திருந்தான் அண்ணன் கையை எரித்துடுவோம்னு தான் பீமன். இப்போ கமலஹாசன்லாம் வருத்தப்படுதானோட, சரி அவனும் நிறைய தப்புகள்லாம் பண்ணியிருக்கான். அந்த தசாவதாரங்கிற படத்தில் குலோத்துங்க சோளம் பெருமாளத்தையும் கடலில் போட்டான்னு காமிச்சான். நான் தான் கூட்டம் மாப்பிள்ளை எல்லாம் பொய் தாப்பெல்லாம் எடுக்காது என்ன. அதில் வேறு அந்த பார்த்திவன் வந்து அந்த அவன் 1001 எடுத்து அவன் சோளம் பண்ணனா வரும், அப்படியே தான் எழுதிடாதீங்க. அவன் ஏற்கனவே என்ன விட கருப்பா அதில் இன்னும் கொஞ்சம் கருப்பாக்கிருப்பானோ. நான் சொன்னேன், நான் அவன்கிட்ட சொன்னேன், நான் இடையே இருட்டில் பார்த்தா நான் செத்து பேர் பண்ணுறான். அவன் என்ன ஏன் நீங்கள் ஏன் அதை பார்த்தேன், நான் ஒரு அருமையான சொல்லிடுறேன், ஏன் படத்தை உண்மையாக பார்க்க சொன்னேன். நக்கீர ராஜவாள்கிட்ட சொன்னேன், இல்லை அதில் இந்த பா விஜயன் பையனுக்கான வித்த கவிஞர் அவன் எழுதுறான் ஐயா,
விஸ்வாமித்திரர் வந்து ராமனையும் லட்சுமணனையும் கூப்பிட்டு போய் மகிஷாசுர மத்தினையும் வதம் செய்தான்னு எழுதுவான். நான் படிச்சுட்டு எப்படியா உயிரோட இருக்க முடியும்? ராஜாவெல்லாம் காலைல விட்டேன், ஏழை இது என்ன இப்படிலாம் எழுதலாம், அவன் அருமையான செய்தான். என்ன ஏன் புத்தன்லாம் உங்களை படிக்க வச்சுருக்கேன், உங்களையே இதெல்லாம் படிக்க வச்சுருந்தான் என்னன்னு. ராமர் படித்தாரே மறுக்க மாட்டாரேங்க. பத்திரிகை லட்சணம் அதான் சொல்ல, நிறைய படிக்கணும், ஒரு வெறி வேணும், உங்களுக்கு குடும்பம் உங்களுக்கு ஒத்துழைக்கும். பல குடும்பம் கண்ணதாசன்லாம் நிம்மதியாலாம் வாழலை, மூணு மனைவியோட வாழ்ந்தாலும் ஜெயகானந்தனுக்கு ரெண்டு மனைவி. அப்புறம் கடைசியில் வளர்த்தப்பட்டார், என் தகப்பனார போற எல்லா எந்த வேறு தப்பும் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சேன், கடைசியில் அவரப்போது எனக்கு ரெண்டாவது மனைவி வந்துட்டாருன்னு வருத்தப்பட்டார். சிங்கம் மாதிரி இருந்தார், கடைசி இந்த பணமும் வறுமையும் அவர் எங்கே ஒன்று தெளிச்சு பார்த்தீங்களா? ஏன்ட்டுனா ஒரு விஷயம் ஔவையார் சொல்கிறான், இப்போ மத்திய அரசு சொல்லுது பார்த்தீங்களா, தற்கொலை பண்ணுறதுலாம் ஒன்றும் தப்பு இல்லைன்னு ஒரு சட்டம் கொண்டு வரப்போகுது. அது ஔவையார் சொன்னது, என்ன மத்திய அரசு சொல்லுது? வங்கடத்திலிருந்து வலிய வகை வாழ்வில்லா சங்கடத்தில் சாதவே நன்றுங்க, தற்கொலை பண்ணுங்கிற ஔவையார் பிச்சை எடுத்துடாது, எவட்டையும் கை நீந்துடாது. நீ இப்பவும் நான் பார்க்குறேங்க என்ன, ஆனால் இந்த இப்படிலாம் பாடின தமிழ்நாட்டில் எது இலவசமாக கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டு தானோட, எனக்கு இந்த தேர்தலில் ஜட்டி கொடுத்துருவானு பயமாக இருக்கு. எல்லா வீட்டுக்கும் ஜட்டி வரும், ஜாக்கி ஜட்டி என்ன ஜாக்கி, கேவலமாக இருக்கு. நான் தேர்தல் நிற்கும் போது தான் பட்டேங்க, அவமானப்பட்டேன். எல்லா கோயிலையும் கும்பிட விட்டானோ, ஒரு தேர்லேயே கோனியம்மன் கோயில் காளியம்மன் கோயில் இருக்கு, அந்த பூசாரி வர கொட்டாய் விடுவான், கொட்டாய் விட்டோன்னு கோயில் வச்சுனா அம்பாள் வந்துட்டாங்க. நான் எல்லாம் நுரையீரல் காத்துக்கொள்ள அம்பாள்லாம் இப்படி வரமாட்டான்னா என்ன, ஐயோ ஏன் நூறுரூவா பிறந்த தூக்கி தட்டில் போட்டு. இந்த சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சோன்னா கிறிஸ்தவ நண்பர்கள் வந்தாங்க, பிஷப்பு பார்த்தியாண்ணா எதுக்குண்ணா, அவர் 10,000 ஓட்டு இருக்குண்ணா, நம்ம சாயங்காலம் போய் வாங்கிட்டு வந்துடும் என்ன, நீ தானே ஒன்றும் கோவப்பட ஏழு நீ தானே இருக்குன்னு என்ன, பிஷப்பு போய் பார்த்து வந்துட்டேன். போனால் அவரை கும்பிடணும்ல நம்ம முறைப்படி, அவனை மண்டிட்டு இந்த மோதிரத்தில் முத்தம் கொடுக்கணும், கொடுத்தேன். அது எச்சியாக இருந்தது, அவர்கிட்ட கேட்டேன் என்ன பாதர் எச்சியாக இருக்குன்னா, அந்த வேட்பாளருக்கு தான் முத்தம் கொடுத்துருப்போனா, உடைக்கு முன்னால் நீ வந்துட்டேன்னு. அப்போ நான் கேட்டேன் எத்தனை வேட்பாளர் முத்தம் கொடுத்தா, 10 அப்போ 10,000 ஓட்டு பிரிஞ்சிட்டு நமக்கு கிடைக்காது. மறுநாள் இன்னொரு வக்கீல் வந்தான் பிஷப் பார்த்தியான, நேற்றே பார்த்தேன், அது ப்ராட்டஸ்டன்ட் பிஷப்பு கேத்தலிக் பிஷப் பார்த்தியான. அப்போ எனக்கு ஒரு சந்தோஷம், ஒரு நம்மளை மாதிரி இவனாலையும் பல பிரிவு இருக்குது போலுக்கு, நம்ம தான் பிள்ளையார் முருகன் தாலி நூல்னு எத்தனை வச்சுருக்கோம். அப்புறம் மறுநாள் அவர்கிட்ட போயிட்டேன், அது இந்த தேர்தலில் நிற்கிறதுல ஒரு சுகம் என்ன தெரியுமா தனஞ்சேன், நம்மளை எழுப்பி அவனோடய குளிப்பாட்டி அவனோடய பல் தேய்ச்சி அவனோடய சட்டையெல்லாம் போட்டு கூப்பிட்டுப்போம், எந்த ஊருக்குள்ளே நிற்கணும்னே நமக்கு தெரியாது. அங்கே கேத்தலிக் சர்ச்சுக்கு விடியாக்காலும் கூப்பிட்டு போயிட்டான் 7 அவர் ஃபாதர் பாமணி குண்டில் இருக்கார், போய் ஓட்டு கேளு ஓட்டு கேளுங்க. ஆனால் எல்லாம் பாமணி குண்டில் இருக்காரேன்னு அண்ணாச்சி, நம்ம இன்னும் 20 ஊருக்கு போகணுங்க, என்ன பண்ண முடியும்? அவன்கிட்ட நான் போய் மண்டிட்டு ஃபாதர் இருந்த தொகையில் நான் காங்கிரஸ் வேட்பாளனை போட்டிடுறேன். அவர் இன்னொன்னார் ஃபாதர், அவர் பழக்கம் என்னமோ அது சொன்னார், பரமண்டத்தில் இருக்கிற பிதாவே இந்த பாவி தேர்தல் என்கிற பாவக்களத்தின் மேற்கொண்டார், அந்த பாவத்தை ஏற்றி இவனை மன்னிப்பிடறாங்கன்னா ஆமன்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்காக அவர்கிட்ட என்ன சொன்னாங்க, நான் என்ன கேட்கேன், அரசியல் ஒரு ஒரு ஆழ்மைக்கு வருகிற தேர்தலுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? அப்புறம் நான் ரூமில் கூப்பிட்டு போயிட்டான், ஒரு சின்ன ரைட்டு போட்டிருந்தானுவோ, இருட்டுக்குள்ளே ஒரு 500 பேர் இருப்பான், இயேசு வருகிறார் இயேசு வருகிறான்னு சொல்லிட்டே இருந்தான். நான் சொன்னேன் அவர் தான் நம்ம தொகுதியில் ஓட்டில்லையே, அவர் ஏன் வர, அதில் ஒருத்தன் திடீர்னு என்ன பண்ணா உடனே அல்லேலூயா சத்தம் போட்டேன். என் கூட சம்ஸ்கிருத்தின்னு கடல் மிட்டாக்கம் பண்ணி சேலத்துலேருந்து தேர்தலுக்கு வேலை பார்க்க வந்துட்டு ஹார்ட் அட்டாக், நான் தேர்தல் இப்போனா அவன் ஆஸ்பத்திரியில் சேப்பனா. இவ்வளோ முடிஞ்ச முஸ்லீம்ஸோடனும் சங்கடப்படுத்திட்டாங்க, பள்ளி வாசலில் கூப்பிட்டு போய் அவங்களே எனக்கு ஒரு தொப்பியை போட்டு 5 பூந்தியை வாங்கி அவங்க பாட்டு ஓதுறாங்க. நம்ம கூட அந்த பேர் சொல்லலாம், அண்ணன் ஜெயிக்க ஊதுறானா தோக்க ஊதுறானே அர்த்தம் புரிய மாட்டேங்க. நான் சொன்னேன் ஏதோ ஒன்று நின்னாச்சு விடுங்கல்ல, நான் என்ன பண்ணேன் என்ன அரசியெல்லாம் பற்றியில, இருட்டுக்குள்ளே ஒரு கிராமத்தில் நைட்டு போயிட்டு இருக்கேன், கும்பிடு கும்பிடுன்னு நானுவோம், கும்பிட்டுட்டு பார்க்க எரும மாடு போகுது. நான் புறநானூர் படித்தனத்துக்கு அகநானூர் படித்தனத்துக்கு எல்லாம் என்னெல்லாம் எரும மாட்டையெல்லாம் கும்பிட விடுதேன்னா, தேர்தல்னா அப்படி தான் இருக்கும். அதில் ஒரு பேர் சொல்லலாம், அந்த எரும மாட்டுக்கார் நமக்கு தான் ஓட்டு போடணும். நான் சொன்ன முத்தாப்பையில் மாட்டுக்கு மனுஷனுக்கு வித்தியாசம் தெரியாத வேட்பாளர் எனக்கு ஓட்டே போட மாட்டேன்ட்டா. ஒரு கிராமத்துக்கு அதிகாரம் கூட்டி போட்டால் அந்த பஞ்சாயத்து பிரசனம், பஞ்சாயத்து பிரசனம் சின்ன பஞ்சாயத்துனா என்ன, அவர் வீட்டில் மாட்டுக்கு கழனி வச்சுக்கிட்டு இருக்காரு, இவனை சட்டு நாட்டு போய் அண்ணாச்சி வந்திருக்காருனால அவர் 10 போய் திரும்பினார் வேட்டையை விட்டார். நான் கும்பிட்டாப்பில் நிற்கேன், அவர் சொல்லியிருக்காரு என் மனைவிக்கு பேர் நான் முழிச்சா பார்த்தது ஐயா தான், அதனால் ஓட்டை ஐயாவுக்கே போட்டிருந்தேன். இவர் அரசியல் பேசக்கூடாங்க யார் சாமுரா, சாமுரா கூட சொல்கிறேங்க, எனக்கு அரசியல் இல்லாமல் அந்த நாடே இல்லை. புதுசாக அந்த டிவியில் புதுசாக தலைவர் வந்து பேசுகிறான் பார்த்தீங்களா, இதுவரை அந்த டிவிக்கே வராத 4 பேர் வந்து ஒவ்வொன்றிலையும் பேசுவாங்க, அது விளங்கலைங்க இது விளங்கலைங்க, ஒன்றும் இல்லை, ஒரு ஆட்சி மாறிட்டா அடுத்த தடவை வேணாம் வெளியே வராதவனும், தைரியம் இல்லாத. நான் யாரை சொல்லணும் உங்களுக்கு புரியும்,
ராகவன் ஒரு விதம் வாரான், இந்த நாராயணன் ஒருத்தன் வாரான், அப்புறம் அந்த கிட்டின்னு ஒரு சினிமா கணையா, அவன் என்ன அரசியல் விமர்சகர், இந்த ரங்கராஜ் பாண்டியருக்கான தினத்தையெல்லாம் என்கிட்ட ரொம்ப பெரியமா இருப்பான். அப்பா தான் சொல்லுவான், அவன் பீகார் பிராமணன், பீகார்லேருந்து அவன் தலைமுறை 4 தலைமுறைக்கு முன்னால் ஆண்டாள் கோயிலுக்கு சேவை பண்ண வந்திருக்காங்க. நான் தான் சொன்னேன், இல்லை ஒன்று இடக்கு ஒன்று திமிராக பேசாத, படிச்சுட்டு பேச சீமான் என்ன அப்பான்னு கூட அவன் மட்டும் சொல்ல, படியில் நிறைய தெரிஞ்சுக்கோ. இப்போ தமிழன் தமிழனே ரொம்ப நாள் நம்மளை ஏமாத்துட்டான். அவனுக்கு சொன்னனாலே நமக்கு நம்ம தமிழனா இல்லையான்னு வேற சந்தேகம் வந்து சொல்லி அடிக்கடி வேற சொல்லுறாங்க, நீ தான் தமிழன், நீ தான் தமிழன், ஆமாம் கேட்டுக்கோ, சந்தேக விட்றானே. பெரிய பையன் பள்ளிக்கூடத்தில் படிக்கான், அவன்கிட்ட போய் நான் சாதிகள் எழுதி பார்ப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடைய உடையவர், சாதி இரண்டு உடைய பேரில் சாட்டினால் நீதி விடுவார் நேர்மல்ல அவையார் பாட்டெலாம் சொல்லிக் கொடுத்துட்டேன். அவன் பள்ளிக்கூடத்தில் வந்து உன்னால் வந்து மற்ற சாப்பிட்டுருக்கும்போது என்னை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கான், சுகா இப்போ இருக்கான சினிமாவில் என் வீட்டுக்கார்ட்ட என்னம்மா அவன் சிரிக்கான்னு, இல்லை இல்லை நீங்கள் சாதிலாம் இல்லைன்னு சொன்னேன், இல்லை ஆமாம் அவங்க ஹெட் மாஸ்டர் சாதி சர்டிஃபிகேட் ரைட்டர் சொன்னான், நான் தான் அவங்கள பார்த்து சிரிக்கான். நான் உடனே ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டேன், இந்தியன் படித்ததுக்குன்னா முடியாட்டார், சர்டிஃபிகேட் வாங்கிருங்கட்டார். அப்புறம் அந்த வட்டாட்சியர் தான் தாசில்தார் தான் அவனே என் தம்பி ஒருத்தன் தான், அவனை கூட்டி சொல்லி அவனுக்கு சாதி சான்றிதழ் வேணும்னு நான் பேக் வேர்டே போட்டு கொடுக்காங்க. நான் சைவ வேளாளர் பார்வேர்டு, இல்லை பேக் வேர்டு எப்படி போடுற, துளுவ வேளாண்னு போட்டுருவேன், அதுக்கு மேலே எதாவது இருக்கானே இசை வேளாண்னு போட்டால் மோஸ்ட் பேக் வேணும். அதில் என்ன வித்தியாசம்னா 500 தான் வித்தியாசம் போட்டோம். நீங்கள் இதெல்லாம் எழுதணும். இப்போ நான் தின்னவில்லையா, வட்டாட்சியர் அலுவலகத்துக்குள்ள என் கார் போனால் தாசில்தாலேருந்து எல்லா அதிகாரியும் பயப்பான், நான் ஐயா வராது இந்த கிராமத்து கழுவி 10 பேர் வெளியே இருப்பான், அவ்வளோ ஒரு 10 ரூபா வச்சுட்டு வந்திருப்பான், தோட்ட அடவை வச்சுட்டு வந்திருப்பான், இந்த பேர் அவட்ட பேர் வாட்டானோன்னா நான் உள்ளே போகும்போது எல்லாம் அந்த பாட்டிக்கெல்லாம் சீல் போட்டு கொடுத்துருங்கண்ணே போட்டுருங்களே, இல்லைன்னா கையில் குஷ்டம் வந்துருண்டாமே அட்ட தாசில்தாக்கு அந்த பியூன் இருக்காங்களா சீல் போடுதுப்பா என் மேலே குத்துற மாதிரி குத்துவான். ஆனால் அந்த கழுவிட்டு 200 ரூபா கேட்டிருக்கான் அந்த நாள். நான் என்ன கேட்கையா, தவறு பண்ணா இறைவன் தண்டிப்பான்னு நம்ம தாத்தாலேருந்து எல்லாரும் சொல்லி கொடுத்துட்டான், ஒரு பயிலுக்கு பயம் இல்லையே. கண்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வார், கண்காணி இல்லா இடமல்லே காணுங்கள், கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானே கண்காணி கண்டார் திருமலர் சொல்றார். கண் எல்லா இடத்துலையும் கண்காணிக்க கடவுள் இருக்கான்னு எல்லா மதமும் சொல்லுது, ஆனா எல்லா பயிலும் கடவுள் கண்காணிக்காங்கிற எண்ணமே இல்லாம எப்படா தப்பு பண்றீங்கன்னு கேட்க. நான்லாம் பல கோடி சம்பாதிச்சிருக்கலாம், எனக்கு என்ன பையனா பிள்ளைகளுக்கு நோய் வந்துடும், பிள்ளைகள் நிம்மதியாக வாழணும்ல. இன்னொன்று சொல்லையா, லஞ்சம் வாங்குற புருஷன்ட்ட பொண்டாட்டி வாழக்கூடாதுங்க. இந்த உன்னால் முடியும் தம்பியில் பண்ணா தெரியுமா, அந்த பாலச்சந்திரன் அந்த மாதிரி, நான் ஈரோட்டில் ஒரு 50,000 பேர் கூட இதில் சொல்லிட்டேன், அந்த உள்ள ஒரு பொண்ணை புருஷன் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் போல காசு வாங்கிட்டு வந்துட்டான், இந்த போல் உங்க கூட வாழ முடியாதுன்னு சொல்லி பாய்ச்சல் செத்துட்டான் போல, எனக்கு சங்கடமாக இருந்தது. உடனே அவ்வளோ குட்டி என்ன இப்படி பண்ணிட்டேன்னு, இல்லைப்பா நான் நிம்மதியாக இருக்கேன், ஒரு திருட்டு பயிலோட வாழாம, அவ ஏற்கனவே உன கொல்லணும்னு நினைச்சிருந்திருக்கா, நம்மளும் சொன்ன சேர்ந்த அவளுக்கு அவளை வெளிப்படையா நம்ம கிட்ட பேசுவோம். நம்ம பெண்கள் எல்லாரும் நிம்மதியா இருக்காங்களா, நம்ம வீடுகளில் நம்ம எல்லாரும் நடிக்கிறோம், அதுகளும் நடிச்சிட்டு போகுது. அது என்ன நினைக்கி, நாய்க்கு வாழ்க்கப்பட்டாச்சு வண்டியை ஓட்டிக்கிறோம்னு நினைக்கா, பல பல வீட்டுகளில் முதல்ல போனோம்னா முதல்ல அதான் பேச்சு வரும், எல்லாம் நல்லா இருக்காம என்னத்தை நல்லா இருக்கும், என்னை கொண்டு கெடுத்ததே உங்க அப்பா தானே, எங்க அப்பா நினைச்சாரு, அவள் இறந்து 30 வருஷம் ஆச்சு, அவள் தான் பொண்ணு பார்த்து கட்டி வச்சாள், அதுக்கு என்ன பண்ண, மனைவியின் மீது காதல் கொள்ளுகிற மாதிரி ஆண் இல்லையே, இல்லை அவனவனுக்குன்னு ஒரு பொண்டாட்டி கிடைக்கும். இப்போ எனக்கும் தமிழ்னா மேலே பிரியம்தான், ஆனால் நம்ம வயசுல சரி வரணும் யோசிக்கணுங்களா, இல்லை அது எல்லா பயிலும் அப்படி ஒரு கனவுல இருக்கான். நான் என்ன கேட்க, கல்யாணம் ஆகிட்டு தாமரா, கல்யாணம் அப்புறம் சொல்லலாம், நான் எங்கள் அம்மாட்ட இந்த பிள்ளை வேண்டான்னு தான் சொன்னேங்க, சரி வேண்டாம்னு சொன்ன, அம்மா அப்போ எப்படி இல்லை பிள்ளை பிறந்தது வேண்டாம் சொல்லிட்டு இல்லை, அப்போ உறுதியாக இருந்திருக்கீங்களா கல்யாணம் பண்ணாலும் தொடமாட்டேன் உடனே, ராமேஸ்வரம் சொல் இருந்தாலும் சும்மா ராமேஸ்வரம் சொல் சொல்லக்கூடாது, அவன் வாழ்க்கையில் இருந்தாலும் சிறப்பு சொல்லணும். விவேகானந்தர் என்ன சொன்னான் சாமியாரை வந்து, அவன் நம்ம மதம்லாம் சொல்லவே இல்லை, அவன் ரொம்ப நேர்மையானவன், ஐ டு நாட் பிலீவ் எனி ரிலீஜன் விச் கனாட் வைவ் த விடோஸ் டியர்ஸ் அண்ட் பிரிங் எ பீஸ் ஆஃப் பிரெட் டு த ஆர்ஃபன் ஸ்தோத்திரம். ஒரு இளம் விதவை பெண்ணின் கண்ணீரை துடைக்க முடியாது, ஒரு ஏழை குழந்தையின் பசிக்கு ஒரு துண்டு ரொட்டி கொடுக்க முடியாத எந்த மதத்தையும் நான் மதம் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அடுத்து இன்னொன்று சொன்னான் விவேகானந்தர், இஸ்லாமியருடைய உடல் உறுதியோடும் கிறிஸ்தவர்களின் அன்போடும் வேதச்சாரங்களோடும் சேர்ந்து நான் ஒரு புதிய மதத்தை உருவாக்க போறேன். ஆனால் அவனை சாமியாராக உனக்கு தகுதி இல்லை, நீ பிராமணன் இல்லை, நீ சாமியாராக கூடான்ட்டு தெரியுமா உங்களுக்கு, விவேகானந்தர் ஒரு புஸ்தமே பிராமணருக்கு எதிர எழுதியிருக்கான், அப்புறம் தான் பெரியார் வராரு. பேராசைக்காரனரா பார்ப்பான் அவன் பெரிய துறை எண்ணில் உடல் வேற்பான்னு பாரதி எழுதுறான். இப்படிதான் இன்னும் ஜாதி விட்டுருக்கோமா, ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஜாதி வந்துடுது, கரெக்டாக அந்த நேரத்தில் கிளப்பி விட்டுறாரு. இதெல்லாம் நீங்கள் நான் என்ன சிந்திங்க நினைச்ச மாதிரி நல்லா இருக்கு, நான் இதை தப்பாக சொல்ல, புத்தக வடிவமைப்பு நீங்கள் எழுதுனது படிச்சிருக்கேங்கிறது உங்களுக்கு நான் நிரூபிச்சிட்டேன், எல்லா இடத்துலையும் அது வேற.
சில பேர் ஐயா இப்போ நான் அணிந்துரை எழுதி கொடுக்க வேண்டியிருக்கும், புஸ்தகம் கொண்டாடுவானுவா, ஒன்றும் இருக்கா நான் என்ன எழுதி கொடுக்க, ஆனால் எழுத வேண்டியிருக்கு. அவனுக்கு சிபாரிசு நான் பெரிய மனுஷனுவா, தம்பி அதை எழுதி கொடுத்துறேன்மா. சரி, என்ன எழுதுவேன், இந்த நூலை படித்தேன், பல இடங்களில் மெய் சிலிர்த்தேன். இப்படியே இது ஒரு செட்டப் வச்சுருக்கேன், குமரேஸ்வரன் தான் தெரியும். அதில் ஒரு பேக்க அண்ணா அவனுக்கு இதே மாதிரி தானே கொடுத்து, இவனுக்கெல்லாம் பிறகு கொடுக்க முடியாது, மேலே கொடுக்க முடியாது. வேணால் திருவள்ளுவரால் நான் சொல்கிறேன், உன்னை எழுதுனா சரியாக இருக்கணும். வா மீதமுலையேறின்னு ஒரு புஸ்தகம் எழுதுனேன், அது கண்ணையே நான் கூட்டேன். இன்னொரு முலை இருக்கு வந்து ஏறி அவ்வளோ தப்புங்க எழுதுன நாட்டில். நம்ம மன்னர் எல்லாம் நேர்மையாக இருந்துக்கா தானே அது சொல்லுது சிலப்பதிகாரம். தவறுன்னு தெரிஞ்சவன் செத்து போய்ட்ட அம்மத்தில மன்னர், இப்போ சாகவே மாட்டேங்கூட, ஏன்னா திரும்ப தேர்தலில் வந்து நிற்கானுவோம். நான் என்ன பண்ணேன், நீங்கள் பாண்டிய நினைஞ்சேன் எவ்வளோ உழக்கம் பாருங்க. அவன் என்ன சொல்கிறான், இல்லை யானும் அரசன்தான், ஏன்னா அவன் அப்புறம் தீர்ப்பு சொல்கிறான், யானை கழுவன் கெடுக என் ஆயுள்னா அப்படி அப்படி தான் செத்து போயிட்டான். அவன் மனைவி கோப்பட்டு தேவையும் செத்து போகிறான். அது எதுக்குன்னு கேட்டால் உடனே நம்ம தமிழ் புலவன் அதை எழுதிட்டான், கணவனை இழந்தவருக்கு காட்டுவதில்லை, ஆனால் ப்ராடு. அந்த பிள்ளை ஏன் செத்துனா, சரி நம்ம கூட இருக்கும்போது நாட்டி ஆர்டர் பண்ணோன்னு இவன் பார்த்தான் தான் நம்ம கோபப்பட்டு இறங்கி போனோம். நம்ம இறங்கி போகவே தான் அந்த கோவலம் கொல்லப்பட்டான். இந்த பழி நம்ம மண்ணை மேலே வந்திருக்காது. நம்ம மண்ணன் சாகிறதுக்கு நம்மளா காரணம் மட்டும், நம்ம தானே ஃபஸ்ட்டை குறிச்சு அவன் செத்தானா வச்சுட்டான். படிக்கவே மாட்டேக்கான ஐயா. அன்னைக்கு ஒரு இடத்துல கேட்க, திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தார், எப்படி பிறந்தாலும் என்கிட்ட கேட்டிருக்கான். நான் சொன்னால் மறுத்து வச்சான்னு கேட்டேன் மேடம், கூட்டம் மரம் செஞ்சுட்டான். ஏன்னா மறுத்து வச்சாலும் அங்கெல்லாம் போய் பார்க்க, பிறந்துட்டாரு மன்னிச்சுருட்டேன். அதுக்கு அவனுக்கு திருக்குறளே தெரியல. படிங்க, நிறைய படிக்கணும். ஒரே நீங்கள் என்ன எழுதெல்லாம் வந்தால் நிறைய படிக்கணும். இப்போ அவங்க வந்து அந்த உங்கள் சிறுகதை படித்த உடனே உங்கள் பையன் குறும்பட எடுப்பேன், நான் குறுக்குத்துற விஷயங்கள் என்ன கீரா சொன்னேன், கூத்துப்பட்டுலேருந்து கேட்டாங்க கேட்டேன், வேண்டாப்பா விட்டுருங்க. ஏன்னா நம்ம ரொம்ப ஆசையாக பெற்றாதான் இவங்க ஏதாவது அசிங்கம் பண்ணிடக்கூடாது. உண்டா இல்லையா ஐயா? நல்ல நண்பர்கள் கிடச்சிருக்காங்க, அம்மா அப்பா, இதெல்லாம் வாய்க்கணும். தலைவர் எக்குத்தப்பான இடத்துல போய் பிறந்துடுவான், இரணியனுக்கு பிரகலாதம் பிறந்த மாதிரி. ஆனால் அவனால் தானே இரணியனுக்கு மரியாதை வந்துடுவான். ராமன் மேலே எனக்கு ஒரு சின்ன கேள்வியா, காட்டுக்குள்ளே ராமன் போய் தவம் பண்ணுவான், சூர்பனுங்க வானவழிவாக வருது, இவனை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கா, அந்த பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு. ராமன் கருப்பு தானே, அதுலேருந்து எனக்கு தெரியுது எனக்கு சாமுராஜெலாம் மார்க்கெட் இருக்குங்கிறது. அதில் ராமனே கருப்பு தான். அப்போ ராமண பிள்ளை, ராவணன் தான் பிராமணன், பிரம்மனுக்கு பேரன். இந்த பிள்ளை கணவன் இல்லா பிள்ளை. அவ க இதெல்லாம் இந்த பட்டிமன்றத்தை கேட்டுமையா, சூர்பனையின் கணவனை ராமன் தான் ராவணன் தான் கொன்றான்னா அவன் பேர் என்னான்னு கேட்டேன். என்னையே பார்க்க, கேள்வி கேட்க மாட்டேன் என்று சொன்னதை நம்பித்தானே வந்தேன். அவன் ஒரு கல்லூரியில் தமிழ் துறை தலைவர், தமிழ் விளங்குமா, எல்லாம் உத்திஜாவும் பேர். கணவன் இல்லாத ஒரு பெண் ஒரு அழகிய ஆண்மகனை பார்த்து காதலிப்பதற்கு ஒரு உரிமை உண்டு. அதான் சூர்பனா பண்ணான். ராமன் என்ன பண்ணோம், ஏமா எனக்கு கல்யாணம் ஆகிட்டது, பொண்டாட்டியோடு வந்திருக்கேன், பொண்டாட்டி பண்ண சாலை அதே சொல்லலையே, பத்து நிமிஷம் அந்த பிள்ளை பேசியிருக்காரு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிடுவோம், நம்ம கல்யாணம் பண்ணிக்கிடுவோம், உங்கள் அண்ணன் குபேரனும் ராவணன் வந்து தாரவாத்து கொடுப்பாங்களா, நீ பிராமண பிள்ளை நான் சத்திரியை எப்படி கல்யாணம் பண்ணலாம் கேட்கா. அந்த பிள்ளைக்கு அந்த ஆசை அதிகமாகுது. ஒன்று என்ன சொல்கிறது, நம்ம கலவு திருமணம் பண்ணிக்கிடுவோம், தமிழ் இலக்கணம் படி கலவு திருமணம் பண்ணிக்கிடுவாங்க. அந்த நேரம் பார்க்க சீதை வெளியே வந்துட்டான், இந்த சண்டாளி கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கலாம், இருந்தால் ராம வந்து சூர்பனை கல்யாணம் பண்ணுவீங்களே. அவன் வந்தவொடனே இவன் என்ன பண்ணதா, இவளுக்கு பயம், அவள் ஒரு அரைக்கிங்க, இவர் டக்குன்னு சொல்லார், ராமன் நோ நோ ஷீஸ் மை ஒய்ஃபுங்க, பதனை பார்த்துட்டு அப்புறம் சும்மா இருக்கான். அவன் லக்மன்கிட்ட போங்கார், அவட அவன் ஏற்கனவே பொண்டாட்டி இல்லாமல் 14 வருஷம் வாழ்ந்தவன், அவன் எவ்வளோ டென்ஷன் ஆவான், அவனுக்கு எந்த உறுப்புலாம் நினைவில் இருக்கோ அதெல்லாம் அறுத்துட்டான். அதான் உண்மை. நான் என்ன கேட்கேன், பெரிய மனுஷன், நீ காட்டுக்கு ரொம்ப முண்டாட்டி கூட்டம் இல்ல, தம்பியை கூட்ட முண்டாட்டி கூட்டாங்கணும்ல, கம்யூனிஸ்டுகளை எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, லட்சுமணனுடைய மனைவி என்ன நினைத்தாள்னு மேற்கு வங்காளத்தில் ஒருத்த ஊர் மலைன்னு எழுதணும், அந்த பெண் என்னெல்லாம் நினைச்சிருப்பா. அப்புறம் இன்னொன்று கேட்குறீங்க, இந்த தசரதனே நல்ல தகப்பம் இல்லையே, நல்ல தகப்பனா இல்லை, எல்லாரும் உனக்கு உனக்கு பிறக்கலாம் பாயசத்துக்கு பிறந்தோம், சரி ஒரு வச்சுக்கிட்டு அந்த காலத்தை ஒத்துக்கிட்டானுவா, கைகைகிட்ட தான் அவரை வளர கூட்டுறான், ராமனை வளர்த்தது கைகை. அப்போ கைகை தேரோட்ட பையன்தான் இவன் சம்பராசுரில் வென்று இவனை தசரதங்கிற பேர் வந்து அவனால தான், பஞ்சன் நெல்லடி பாவை கோள்களை வெஞ்சன தமிழர் பத்து மென்றுள்ள இருக்கிற அவனே சொல்லலாம். அவள் வீட்டில் தான் தினசே தங்குறான், மற்ற யார் வீட்டுக்கும் போகிறது இல்லை. அவட்ட வழக்க கொடுத்த ராமனுக்கு முடிச்சு விட்ட போகிறான்னு அவட்ட சொல்லணும்ல தசரதன், அவன் யோக்கியனா?
அதை போய் மந்திர சொல்கிறேன் அந்த பொண்ணு. ஆனால் அந்த பொண்ணு அப்பமே எந்திரிச்சோன்னு என்ன கேட்க, உன எனக்கு என்னடி துன்பம் வரப்போகுதுண்ணா, ராமனை பெத்த வாங்க. பெருந்தமையை பாருங்க, கைகிறான் ராமனை வந்து அந்த வில்லு பாட்டுக்கார பேரில் எல்லாருமே சேர்ந்தவ கை கையை அரைக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க நாட்டில். பெரிய பாத்திரம் அறக்கிற பாவமும் அல்லவர் இயற்றி யாரமும் துறக்க நல்லவர் துறந்தனா தூமடி மாவன் சொல்கிறான் கம்பன். அறக்கர்கள் செய்த பாவமும் நல்லவங்க செய்த தவமும் இவ்வளோ மனசை அப்படி மாற்றலை. அவன் மனசுக்குள்ள சங்கடம் வருது, என் பையனுக்கு முடிச்சு விட்னா அவன் ஏன் சொல்லலையாட்ட. அப்போ தினச்சரி இங்கே படுக்க வரான்னா ஒன்லி ஃபார் செக்ஸ் தான் அந்த வர்றான்னா அன்னைக்கு அலங்காரமே பண்ணிக்கல. இவனுக்கு உணர்த்துறா இந்த அலங்காரங்களுக்காக தான் நாங்கள் வந்தேன். இவன் என்ன பண்ணா அப்பமும் ரெண்டு வரம்தான். நம்ம அரசியல்வாதிக்குனா அவன் தான் வழிகாட்டி தசுறான். ஏற்கனவே யுத்தம் நடந்த இடத்துல ரெண்டு வரம் கொடுத்துருக்கான், அந்த வரத்தை தான் மந்திர சொல்கிறான். அதான் கையை மனசுக்குள்ள ராமன் தான் இருக்கான். அதனால தான் சொல்கிறா, ஏய வரங்கள் ரெண்டில் ஒன்றினால் என் சே உலக ஆழ்வது சீதை கேள்வன்க. ராமன் போகணும்னு சொல்ல வன சொல்ல மகனாம் சீதை அதில் ஒன்று இருக்குது, சீதை புருஷன் போகணுங்க. அது எதுனா இவனுக்கு ராமன் வந்து ஆட்சிக்கு வந்துட்டான்னா சீதை தகப்பனா இருக்கார்ல அவருக்கும் கையை தப்பனாருக்கும் ஆகாது. ஒரு போர் வந்தால் தசரதருக்கு வரை காப்பாற்றுவார் கையை. ராமன் வந்தால் சீதைக்காக மாமனார் ஆதரிச்சான்னா ஒரு பொம்பளை பிள்ளை உங்கள் அப்பா குடும்பம் கெட்டுப்போம்னா அந்த பொம்பளை பதறாதான் இல்லை. இவன் போனால் அந்த மந்திர அதுக்கு தான் சொல்கிறான் அந்த வரத்து கழுன்னு எல்லாம் முடியுது. மந்திரிட்ட வரணும் ஒரு விஷயம் சொல்கிறா, உரைத்த கூணிய உயிரத்தழுதினள் வந்து நிறைத்த மாமணி மதியம் மாடம் சுட்டி தரைக்கு இறைத்து அவ ஒரு அருமையான கவிதை. இவனும் பாரதி அதையும் சொல்கிறான், அனிசை காவியம் ஆயிரம் கற்கனும் ஆழ்ந்திருக்கும் கவி உடம்பு காண்கிறவங்க. உள்ளே போய் எங்கள் அப்பா சொல்லுவாங்க ஒரு பாடலை படித்தா எப்படி படுங்கன்னு சொல்லுவாங்க, ஐயா தாமரமணில் போய் அப்படியே கீழே போய் மணலில் படுக்கிற இல்லை முங்கி அப்படி ஒரு ஒவ்வொரு செயலுக்கும் உள்ளே போகணுமா. அவன் என்ன சொல்ல கூணிட்ட, நீ செய்த காரியத்தினால உலகத்தை போனால் என் ஒரு மகன் ஆள போகிறாங்க, இந்த ஒரு மகன் ராமன். அப்போ ராமன் அயோத்தியை வீட்டு போயிட்டானா அயோத்தி வெறும் தரை. அடுத்த வார்த்தை தரைக்கு நாயகன் தாய் நீ, நீங்கள் பரதனுக்கு நீ அம்மா, ஏன் மகன் வளம் ஆள போகிறான்னா அவன் மனசில் கள்ளமே இல்லையே. இப்படி நிறைய கேட்டுப்படுவேன், கேட்டால் பெரியார் மாதிரிங்க நீங்கள் தசரத பரதனை தள்ளி வச்சுட்டான் இல்லையா. அப்புறம் எப்படி குங்கனோடும் ஐவரானோம்னாரு ராமன், அந்த ஒரு நம்பரை கிடைக்கணும்ல, குங்கனோடும் நால்வராகவும் தானே சொல்லணும், குங்கனோடும் ஐவரானமும் முன் இதெல்லாம் கேட்டு தொலைங்க. இதுக்கு வருத்தப்பட்டால் நான் என்ன பண்ண முடியும், இந்த வாலி இருக்கானே வாலிக்கும் ராமனுக்கு எந்த சம்மந்தமாக உண்டா, போகிற வழியில் அவனை கொண்டு போயிட்டாரே. அது அனுமன் பண்ண சூது சொன்னால் பல சாமியை அனுமன் சாமியை கும்பிடுதான். போ நம்ம என்ன பண்ணான்னா இந்த பொம்மல் சம்பந்தத்தில் வரமல்ல அனுமார் பக்தான் கமல். கமல் நல்ல பிள்ளை, நாத்திகம் பேசுவான், நான் எல்லா படத்துக்கும் பூஜைப்படுத்தான் ஆரம்பிப்பான்.